वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुणे मासि पूर्णायाम् उत्तरक्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मापद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षणा प्रादुरासीज्जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शना वेङ्कडङ्गल् मिम्मेल् विनैमुट्रवुं ताङ्गल् तङ्गट्क् नल्लणवेशैवार् वेङ्कडत्तुरैवार्क् नमा एण्णलां कडमै अदुषुमन्दार्हके चेण्ड्राल् कुडयाम् इरुन्दाल् सिङ्गासनमाम् निन्द्राल् मरवडियाम् நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவணம் தாழ்வான் என்று கொண்டாடப்படுகிற ஆதிசேஷனாலே கபில மகர்ஷியானவருக்கு உபதேசம் செய்யப்பட்டதான சகல க்ஷேமங்களையும் வழங்கக்கூடியதான இந்த வசந்த ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவலியிலே இன்றைய தினம் 34வது நாமாவளி அனுபவிக்கவிருக்கிறோம். இந்த நாமாவளியானது ஸ்ரீசைல நிலையாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. ஸ்ரீசைல நிலையாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா என்பது இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ரீசைல நிலையா என்பது. நிலையம் அப்படின்னா இருப்பிடம், வசிப்பிடம், வாசஸ்தானம், வாசஸ்தலம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆத்துக்கள்லாம் கூட கோவிந்த நிலையம், நாராயண நிலையம், கேசவ நிலையம், லக்ஷ்மி நிலையம் எல்லாம் பேர் வச்சுக்கிறாடு இல்லையோ. அந்த மாதிரி நிலையம் அப்படின்னா இருப்பிடம், வசிப்பிடம். ஸ்ரீ சைலம் அப்படின்னா என்ன? ஸ்ரீ சைலம் என்பதாக இரண்டு பதங்கள். ஸ்ரீ என்பது அப்படியே தமிழ்படுத்தினா திருன்னு ஆறுது. சைலம் என்பதை அப்படியே தமிழ்படுத்தினா மலைன்னு ஆறுது. ஸ்ரீசைலம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் வடிவம் திருமலை என்பது. நாம் எல்லாம் உபய வேதாந்திகள். சம்ஸ்கிருதமும் தமிழும் நமக்கெல்லாம் ரெண்டு கண் போல, ரெண்டு கண்ணும் இருந்தாதான் நம்மால வாழ முடியும் என்பது போல இந்த ரெண்டு பாஷைகளும் நமக்கு நம்முடைய உபய வேதாந்த சம்பிரதாயத்தை அனுபவிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, வாசிப்பதற்கு, கேட்பதற்கு, சொல்வதற்கு எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு பாஷையிலையும் நமக்கு ஒரு குறைஞ்சபக்ஷ ஞானமாவது இருக்க வேணும். அப்படி தமிழிலையும் சம்ஸ்கிருதத்திலையும் வசந்த பண்டிதாலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரெண்டு பாஷையும் அனுபவிக்க கூடியதான அந்த அடிப்படை ஞானம், ஆசை என்பது அவசியம் நமக்கு. அப்போ சம்ஸ்கிருதத்திலே ஸ்ரீசைலம் என்று சொல்லப்பட்ட போது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிற பதம் திருமலை என்கிற பதம் தான். ஸ்ரீசைலம் என்றாலும் திருமலை என்றாலும் ஒண்ணுதான், வேற வித்தியாசம் இல்லை ரெண்டுத்துக்கும். ஆனா ஏன் ஸ்ரீசைலம்னு சொல்லாம திருமலைன்னு சொல்றோம் அப்படின்னா, ஆழ்வார்களுடைய அமுத சொற்களான திவ்ய பிரபந்தத்திலே திருமலை என்கிற வார்த்தை இடம்பெற்றிருப்பதனால நாம் எல்லாம் வசந்த ஆழ்வார்களுடைய பக்தர்களானபடியினாலே ஆழ்வார்கள் திருவாக்காலே வெளிப்பட்ட வேதங்களினுடைய தமிழ் வடிவமான சந்தமிகு தமிழ்மறை, அது நம்முடைய வாழ்வு, அது நமக்கு வாழ்வாதாரம், அது நம்மை வாழ்விப்பது, வாழ்ச்சின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் தருவது. வானேர போமளவும் வாழ்வுன்னு சுவாமி சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த வானேர போமளவும் வாழ்வு தரக்கூடியது ஆழ்வாரினுடைய அருளி செயல்கள். அதை கொண்டாடும் விதமாகத்தான் சுவாமி சந்தமிகு தமிழ்மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு என்று சொல்லி தன்னை மார்தட்டி கொண்டார். சுவாமியினுடைய ஸ்வசாகை, அவர் அத்தியயனம் பண்ண வேண்டிய வேதம், அவர் எந்த வேதத்தை அத்தியயனம் பண்ணுகிற குலத்திலே அவதரித்தவர் என்றால் பொதுவாக கிருஷ்ண யஜுர்வேத குலத்திலே சுவாமி திருவவதாரம் பண்ணினவர். இருந்தாலும் கூட தன்னை கிருஷ்ண யஜுர்வேதி என்று சொல்லிக்கொள்ளாமல் சந்தமிகு தமிழ்மறையோன் என்று சொல்லிக்கொள்வதிலேயே சுவாமிக்கு சந்தோஷம், உகப்பு அதிகம். அதற்கு காரணத்தையும் வேறிடத்திலே சுவாமி தெரிவித்தார். வேண் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்ப நின்றோம். இந்த லோகத்திலே வேதாந்தாச்சாரியன்னு அடியனைத்தான் சொன்னா எல்லோரும். யார் சொன்னா? பெருமாளே சொன்னார், ஸ்ரீரங்கநாதனே சொன்னார். இந்த லோகத்திலே வேதாந்த ஆச்சாரியன்
வேதாந்த சம்பிரதாயத்திற்கு இவர்தான் ஆச்சாரியர் என்று கொண்டாடப்படும்படியாக நான் நின்றேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்றச்ச, ஆழ்வார்கள் திருநாமங்களை எல்லாம் பட்டியலிட்டு கடைசியில நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. முதல்ல சாதிச்சது வேதாந்த வாரியன் அப்படின்னு, வேதாந்த சம்பிரதாயத்திற்கு இவர்தான் ஆச்சாரியர் என்று பெருமாளாலே பிருதம் கொடுக்கப்பட்டவர். இருந்தாலும் கூட அந்த சம்ஸ்கிருதத்திலே இருப்பதான வேதங்கள் என்ன, வேதாந்தங்கள் என்ன, அதிலே புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் கூட ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களாகிற தமிழ் மாலைகளிலே தெளிவு ஏற்படும்படியாக, சம்ஸ்கிருத வேதத்திலும் வேதாந்தத்திலும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும்படியாக ஆழ்வார்கள் தெளிவாக அருளி செய்திருக்கிறார்கள் அருளி செயல்களை. அங்கு ஏற்பட்ட குழப்பமானது இங்கே தெளிந்தது. அதனாலே நான் சந்தமிகு தமிழ்மறையை கற்றவன், சந்தமிகு தமிழ்மறையோன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்பதாக சுவாமி மாறுதட்டிக் கொள்கிறார். அப்பேற்பட்ட ஏற்றம் நம்முடைய ஆழ்வார் அருளி செயல்களுக்கு. வேதம் வேற, அருளி செயல் வேற, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான். வேதத்துக்கு உண்டான எல்லா மகாத்மியமும் அருளி செயலுக்கும் உண்டு. கிரமேண அது முந்தியது இது பிந்தியது என்கிற வித்தியாசமும், அது சம்ஸ்கிருதத்திலே இருப்பது இது தமிழிலே இருப்பது என்கிற வித்தியாசமும் தவிர வேறு வித்தியாசங்கள் அல்ல. ரெண்டும் நமக்கு ரெண்டு கண்கள் போல. இருந்தாலும் நாம் எல்லாம் அர்ச்சாவதார எம்பெருமான்களிடத்திலே திவ்யதேசங்களிலே ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலே ரொம்பவும் ஈடுபடுகிற காரணத்தினாலே அவா திருவாக்கிலேருந்து வந்ததான திருமலை என்கிற பதத்தையே மிகவும் கையாள்கிறோம். எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவ வம்சங்கள், திருமலை சதுர்வேத சதக்ரது என்பதாக தாத்தாச்சாரியர்கள், திருமலை நல்லான் சக்கரவர்த்தி என்பதாக ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தவர்கள், திருமலை விஞ்சிமூர் என்பதாக ஒரு வம்சம், இப்படி திருமலை திருமலை என்று ஆரம்பித்து பல வம்சங்கள் இருக்கின்றனவே, அவளுக்கெல்லாம் மூலஸ்தானம் வாசஸ்தானம் ஒரு காலத்திலே திருமலையாகத்தான் இருந்தது. இவெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கு ஏதேனும் ஒரு வழியிலே நித்தியமும் திருமலையிலே கைங்கரியம் பண்ணி கொண்டு எழுந்தருள் இருந்தவர்கள். பின்பு காலக்கிரமத்தாலே அங்கு எல்லோரும் ஒரு சேர வசிக்க முடியாதபடியினாலும் அவ சந்ததிகள்லாம் நிறைய பெருகிவிட்டதுனால உஜ்ஜீவனத்தை ஜீவனோபாயத்தை தேடி அவ வெளியில போக வேண்டியிருந்தபடினால நிறைய பேர் வேற வேற இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டோம். அதுதான் உண்மை. இருந்தாலும் யாரெல்லாம் வம்சத்தினுடைய பெயரிலே முதலிலே திருமலை என்று வைத்துக் கொள்கிறார்களோ அவள்லாம் திருமலையில கைங்கரியம் பண்ணவாத்தான் அப்படின்றத நாம் எல்லாம் அனுபவிக்க வேணும், தெரிந்து கொள்ள வேணும். அவள்லாம் கூட யாரும் ஸ்ரீசைலன்னு போட்டுக்கல, திருமலைன்னே போட்டுண்டா. அர்த்தம் ஒன்றுதான் அப்படின்னாலும் ஆழ்வார் வாக்கிலே வந்த திருவாக்கு, வசந்த வார்த்தை, அதனால திருமலைன்னு சொல்றோம். சில பேர் சந்தேகிப்பா, இந்த ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடியது சிவக்ஷேத்திரமாயிற்றே, இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய சிவனுடைய ஸ்தலங்களிலே ஒன்றானதாக இந்த ஸ்ரீசைலம்னு சொல்லப்படுறது, அதை எப்படி திருமலைக்கு சொல்லக்கூடும் அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வருவது உண்டு. அதை இப்போது அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீசைலம் என்கிற திருமலையை, திருவேங்கட மலையை தன்னுடைய வசிப்பிடமாக கொண்ட ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா என்பது இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். இதற்கு முன்னாடி திருநாமத்திலே முன்னாடி மூன்று திருநாமங்கள், அனந்த சிரசே நமகா, அனந்த கரர் சரணாய நமகா அப்படின்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் திருவேங்கடமுடையான் அகஸ்தியாதி மகர்ஷிகளுக்கு சேவை சாதித்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி எழுந்தவை. அந்த விஸ்வரூப தரிசனமெல்லாம் இவா சேவித்து முடிந்த பின்பும் கூட பெருமாள் பல காலத்துக்கும் நான் விமானத்தோடே கூட அர்ச்சாவதாரமாக இப்பொழுதெல்லாம் நமக்கு சேவை சாதிக்கிறபடியாக விக்கிரக ரூபத்திலே எழுந்தருளி இருப்பேன்னு வாக்கு கொடுத்தார்னு பார்த்தோம். அந்த கிரமத்தில் அந்த வரிசையில் முதலிலே விஸ்வரூபம் சொல்லப்பட்டு பின்பு விஸ்வரூபத்திற்கு பிறகு விஸ்வரூபம் மறைந்த பிறகு பெருமாள் விமானத்தோடு கூட அர்ச்சாவதாரமாக விக்கிரக வடிவிலே எழுந்தருள் இருப்பதான நாமா இங்கே வர்ணிக்கப்படுகிறது. அதுவே ஸ்ரீசைல நிலையாயா என்பது. இந்த ஸ்ரீசைலம் என்று இந்த மலைக்கு பெயர் வருவதற்கு என்ன காரணம்? வராக புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகம், ஸ்ரீ பிரதத்வாத் ஸ்ரீயாவாசாத் சப்தசக்தியாச்ச யோகதா ரூட்யா ஸ்ரீசைல இத்யேவம் நாமசாஸ்ய கிரேரபூத் அப்படின்னு வசந்த ஸ்லோகம். ஸ்ரீ பிரதத்வாத், ஸ்ரீயை தருவதாலும், ஸ்ரீயா வாசாத், அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய சப்தத்தினாலே கொண்டாடப்படுபவளான மகாலட்சுமியினுடைய வாசஸ்தானமானபடியினாலும் இந்த மலைக்கு ஸ்ரீசைலம் என்று பெயர்.
ஸ்ரீசைலம் அப்படின்னாக்க ஸ்ரீனுடைய சைலம், திருவியினுடைய மலை திருமலை, ஸ்ரீயோட சைலம் ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பிலே வியூகலட்சுமியாக உறைந்து கொண்டு அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைகின்ற மார்பனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே அவனுடைய திருமார்பிலே அலர்மேல் மங்கையானவள் வியூகலட்சுமியாக எப்போதும் நிரந்தர வாசம் பண்ணிக்கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அப்ப திருவேங்கடமுடையான் திருமலையிலே வசிக்கிறான் என்றால் பிராட்டியும் சேர்ந்துதானே அவனோடு வசிக்கிறாள். அதனால அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய திரு வசிக்கக்கூடிய மலை என்பதாலே திருமலை அப்படின்னு இந்த மலைக்கு பெயர், ஸ்ரீசைலம் என்று பெயர். இது ஸ்ரீனுடைய வாசத்தினாலே ஏற்பட்ட திருநாமம். ஸ்ரீயாவாசாத்து ஸ்ரீ பிரதத்வாத்து, ஸ்ரீ அப்படின்னா செல்வம், கைங்கரியம், ஐஸ்வர்யம், மேன்மை, புகழ் அப்படி நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே விசேஷமாக சொல்ல வேணும்னா ஸ்ரீ அப்படின்றது சம்பத்து. என்ன சம்பத்து? இந்த லோக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கூட இந்த மலை அனுகிரகம் பண்ணும். ஐகீக பலன்கள் என்று பெயர். நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான வஸ்துக்கள், பணம் என்ன, பொருள் என்ன, நகை என்ன, இதெல்லாம் அனுகிரகம் பண்ணும். அதுக்கும் மேல ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் வசந்த சம்பத்துன்னு சொல்லக்கூடிய கைங்கரியத்தை அனுகிரகம் பண்ணும். ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் ஸ்ரீமான்னு சொல்றாளே, ஸ்ரீமான் அப்படின்னா என்ன? ஸ்ரீயை உடையவர் அப்படின்னா பெரிய பணக்காராளா? ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் கோட்டீஸ்வராளா அப்படின்னா இங்கே ஸ்ரீன்றது பணத்தை குறிப்பிடவில்லை, வசந்த கைங்கரியமான ஸ்ரீ. ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் கைங்கரியம் என்ற சொத்து உண்டோ இல்லையோ? சுவாமி நான் கோவிலுக்கு போல, அர்ச்சக கைங்கரியம் பண்ணல, அத்தியாபக கைங்கரியம் பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்ற வருத்தம் யாருக்கும் வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையானும் பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலும் கூட, கோவிந்தா ஸ்ரீனிவாசா என்று ஒரு முறையாவது அவனுடைய திருநாமத்தை சொன்னாலும் கூட அது நம்முடைய வாயாலே அவன் பெயரை சொல்லுவதாகிற கைங்கரியம் வாச்சிக கைங்கரியம். ஒரு முறை அவனை கீழே அப்படியே விழுந்து தண்டன் சமர்ப்பித்தாலும் கூட அது உடம்பினாலே பண்ணப்படுவதான காயிக கைங்கரியம். ஆத்தம் பெருக்கிறோம், மெழுகிறோம், கோலம் இடுறோம், கோவிலுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்களை பண்றோம், புஷ்பம் தொடுத்து கொடுக்குறோம் பெருமாளுக்கு, கோவிலை பெருக்கி கோலம் இடுறோம், விளக்கேத்துறோம், இப்படி எத்தனையோ கைங்கரியம் பண்றோம். ஆஹா ஓஹோன்னு கைங்கரிய ஸ்ரீமான்னு பட்டம் வாங்குற அளவுக்கு பண்ணலைன்னாலும் கூட ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கமோ இல்லையோ, எல்லோரும் கைங்கரிய ஸ்ரீமான்கள் தான். அதனால அந்த சம்பத்தை அளிக்கக்கூடிய மலை இது. யாரெல்லாம் இந்த மலையை சேவிக்கிறாளோ அவளுடைய ஏழ்மை நிலை போகிறதுன்னு ரிக்வேதம் கொண்டாடித்தோ இல்லையோ? அராயிகானே விகட்டே கிரிம் கச்சான்னு சொல்லக்கூடிய ரிக்வேத மந்திரமானது, ஏழ்மை நிலையில் இருப்பவர்களே திருமலைக்கு செல்லுங்கள், திருமலையை சேவியுங்கள், அந்த மலையினுடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும், உங்களுடைய தரித்திரம் நீங்கும் அப்படின்னு சொல்லித்தோ இல்லையோ? அதனால இந்த மலையே சம்பத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை தரக்கூடியது. அந்த சம்பத்துன்னு சொல்லக்கூடியது இந்த வாழ்க்கைக்கு தேவையான சம்பத்து, அந்த வாழ்க்கைக்கு தேவையான மறுபிறவி இல்லை எம்பெருமானுடைய திருவடிகளாகிற மோட்சம்னு சொல்லக்கூடிய வசந்த பலனை தரக்கூடிய சம்பத்து, கைங்கரியமாகிற சம்பத்து எல்லாத்தையும் கொடுக்கும். இப்படி ஸ்ரீ பிரதத்வாத்து ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய சம்பத்தை, செல்வத்தை அளிப்பதாலும், ஸ்ரீயா வாசாத்து ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டி வசிப்பதாலும் இந்த மலைக்கு ஸ்ரீசைலம் என்று பெயர். வேற மலைகளுக்கெல்லாம் கூட இந்த பெயர் உண்டு. வேற ஏதோ கோவிலுக்கு, வேற ஏதோ மலைக்கெல்லாம் கூட ஸ்ரீசைலம்னு பெயர் கேள்விப்படுறமே, இந்த மலைதான் ஸ்ரீசைலம்னு சொன்னா எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு, ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்தால், அதற்கும் இந்த ஸ்லோகமே பதில் தருகிறது. ஸ்தப்த சக்தியாச்ச யோகதா ரூட்யா ஸ்ரீசைல இத்தியேவம் நாமசாசிய கிரேரபூத். ஸ்ரீசைலம் என்பது மற்ற மலைக்கு சூட்டப்பட்ட பெயராக இருக்கலாம். யாரோ அந்த மலைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்ரீசைலம்னு பெயர் வைத்திருப்பா, ஆனா இது அப்படி இல்லை. காரண பெயர் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய சம்பத்தை தருவதாலும், ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டியை வசிப்பதாலும் இந்த மலைக்கு இந்த பெயர் ஏற்பட்டதுன்னா, இந்த ரெண்டு காரணங்கள் பற்றி இந்த மலைக்கு பெயர் ஏற்பட்டதுனாலே இது காரண பெயர். இப்ப நமக்கெல்லாம் கூட ராமன் கிருஷ்ணன்னு பெயர் வைக்கிறா, நிஜமாவே நாமெல்லாம் ராமனா கிருஷ்ணனா இருந்துருக்கோமா? நமக்கெல்லாம் கூட ஸ்ரீனிவாசன் பெயர், ஆனா திருவேங்கட மலைக்கு நாம் அதிபதியா இருக்கோமா? நமக்கெல்லாம் நாராயணன் பெயர், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கோமா? ஒரு இடத்துல தானே இருக்கும். அதனால நமக்கெல்லாம் பெருமாளுடைய திருநாமம், இந்த குழந்தைக்கு அந்த திருநாமத்தை இட்டால் அந்த குழந்தைக்கும் நல்லது, அந்த திருநாமத்தை சொல்லி கூப்பிடுறவாளுக்கும் நல்லதுன்னுட்டு, நம்முடைய க்ஷேமத்துக்காக எம்பெருமானுடைய நாமா நம்ம வாயிலேருந்து வரணும்ன்ற காரணத்துக்காக, அந்த குழந்தை நன்னா வாழணும்ன்றதுக்காக பெருமாளுடைய பிரசாதமா பெருமாளுடைய திருநாமத்தை நாம் எல்லாம் பேரா வச்சுக்கிறோம். அப்படி எந்த மலைக்கு யார் வேணாலும் ஸ்ரீசைலம்னு பேர் வச்சுடலாம் சுவாமி, ஆனா வாஸ்தவத்திலே ராமன் எப்படி அவன் தான் ராமனோ, ஸ்ரீனிவாசன் எப்படி அவன் ஒருத்தன் தான் ஸ்ரீனிவாசனோ,
அந்த மாதிரி ஸ்ரீசைலம்னு சொன்னா அது இந்த மலை தான். அது எப்படி ஏற்படுகிறது? சப்த சக்தியாச்ச யோகதா ரூட்யா, இந்த பொருளினுடைய பெயரினுடைய பொருளாலேயே ஏற்படுகிறது. சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுவதுன்னு தெரியறது. இதுல சாப்பாடு இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடக்கூடிய வஸ்து ஏதோ அதுல இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் ஏதோ சாப்பாடுன்னு கொடுத்தாரு, அது என்ன வஸ்துன்னு தெரியல, எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யாருக்கும் தோணாது, ஏதோ சாப்பிடக்கூடிய வஸ்து இருக்குன்னு தெரியறது. அந்த மாதிரி இந்த பெயரை கேட்டாலே இதனுடைய சப்த சக்தி, இந்த சொல்லினுடைய அர்த்த விசேஷத்தினாலே பொருளை அறியக்கூடிய சக்தினாலேயே நமக்கு இதுதான் ஸ்ரீசைலம் அப்படின்னு புரிஞ்சு போகும். ரெண்டாவது, யோகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படக்கூடிய இலக்கண குறிப்பு தமிழிலே காரணம், காரண பெயர் அப்படின்னு பெயர். ரூடி அப்படின்னா இடுகுறி பெயர். ஒரு பெயரை சொன்னா அது எதை குறிக்கும் அப்படின்ற அந்த யூகம். வனம் அப்படின்னா செடி கொடி மரங்கள் இதெல்லாம் அடர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னுட்டு தெரியும் நமக்கு. ஏதோ ஒரு வனம் அப்படின்னு வருது அப்படின்னா நிச்சயமா அங்க நிறைய மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும்னு யூகிக்கிறமோ இல்லையோ. அந்த மாதிரி யூகத்தினாலும் சரி காரணத்தினாலும் சரி இந்த பெயருக்கு இதுதான் அர்த்தமாக இருக்க முடியும் என்கிற சக்தியினாலும் சரி ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய பெயரானது இந்த மலைக்கே பொருந்தும். வேறு மலைகளுக்கு அந்த பெயர் இருந்தாலும் கூட அவையெல்லாம் வந்து வந்தேரிகள், அதாவது யாரோ வேணும்னே சூட்டின பெயர் அது அப்படின்னுட்டு தெளிவா வராக புராணமே நமக்கெல்லாம் இந்த ஸ்ரீசைலம் அப்படின்ற திருமலை அப்படின்ற பெயரினுடைய அர்த்தத்தை நமக்கு ஆச்சரியமாக தருகிறது. இந்த மலை தன்னை சேவிக்கிறவாளுக்கு சம்பத்தை அனுகிரகிக்கிறதுன்றது அவாவாளுடைய அனுபவ சித்தம். யாரா இருந்தாலும் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகாதவா இருக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா திருவேங்கடமுடையான பிரார்த்திச்சுக்கிறதும் அவனிடத்திலே போய் அவனை சேவிச்சுட்டு வர்றதும் போய் சேவித்து வந்தா விட்டு எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி ஆனந்தப்படுறதும் இதெல்லாமே இந்த மலை ஸ்ரீபிரதம், சம்பத்தை அளிக்கக்கூடியது என்பதற்கு நிதர்சனமான சாட்சிகள். ஸ்ரீயா வாசாத், பிராட்டி வசிக்கிறா அப்படின்றது பெருமாளுடைய திருமார்பிலே தினமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பிராட்டி வசிக்கிறாள், பெருமாள் இல்லாம பிராட்டி இல்லை, பிராட்டியை தேடிக்கொண்டுதான் பெருமாள் இந்த மலைக்கு வந்தார். இந்த மலையிலே இருக்கக்கூடியதான சுவாமி புஷ்கரனுடைய கரையிலே ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் உரைகிறார்கள். அவா ரெண்டு பேரும் சேர்ந்து கையை கோத்துண்டுதான் இந்த மலையில உலாவி வரான்றதெல்லாம் புராணம் பலபடியா சொல்லித்து நாமளும் அனுபவித்தோம். அதனாலே மலையில பிராட்டி வசிக்கிறாள் என்பதற்கும் இதற்கு மேலே ஒரு ஆதாரம் தேவையில்லை. இந்த இரண்டு காரணங்களை பற்றி ஸ்ரீசைலம் திருமலை என்று சொன்னாலே இந்த மலையைத்தான் குறிக்கும், வேறு மலையை அல்ல என்று புராணம் நமக்கெல்லாம் தெளிவாக சொல்லுகிறது, உறுதியாக சொல்லுகிறது. ஸ்ரீசைலம் என்கிற சம்ஸ்கிருத சொல்லினுடைய தமிழ் வடிவமான திருமலை என்பதை நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரிதும் ஆதரித்தார்கள். காரணம் ஆழ்வார்கள் வாக்கிலே வந்தபடியினாலே பேயாழ்வார் சாதிக்கிறார், தாழ்சடையும் நீள்முடியும் உண்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தொன்னுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்பதாக பேயாழ்வாரினுடைய பாசுரம். இங்கே வேங்கடம் என்று குறிப்பிடாமல் இந்த ஸ்ரீசைலம் என்கிற பதத்தினுடைய தமிழ் வடிவமான திருமலை என்பதையே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அதே பேயாழ்வார் சார்ந்த அகடுதேய்ப்ப தடாவிய கோட்டுச்சிவாய் ஊர்ந்து இயங்கும் வெண்மதியின் உண்முயலைச் சேர்ந்து சினவேங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவேங்கை நாரும் பொறுப்பு என்பதாக ஒரு பாசுரத்திலும், கலியன்னு கொண்டாடப்படக்கூடிய திருமங்கை ஆழ்வாரானவர் இம்மையை மறுமைதன்னை எமக்கு வீடாகி நின்ன மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமைதன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் என்றன் தலைமிசை மண்ணுவாரே என்பதாக திருவேங்கடமலையை திருமலை என்கிற பதத்தாலே காட்டி கொடுத்தார். இப்படி மகாபக்த சிக்காமணிகளும் எம்பெருமானுடைய மறு அவதாரங்களுமான ஆழ்வார்கள் திருவாக்கினாலே இந்த திருமலை என்ற சொல் வந்தது. அதனால நாம் எல்லாம் ஸ்ரீசைலம் என்கிற சொல்லை காட்டிலும் திருமலை என்பதையே ஆதரிக்கிறோம். ஆகையினாலே ஸ்ரீசைலம் என்றாலும் திருமலை என்றாலும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேணும். இந்த திருமலையிலே இந்த ஸ்ரீசைலத்திலே பல காலங்கள் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு சுவாமி புஷ்கரிணி ஆகாசகங்கா பாபநாசம் முதலான தீர்த்தங்களிலே தினம் ஸ்நானம் பண்ணிண்டு அந்த தீர்த்தங்களை எல்லாம் எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு தினம் சுமந்துண்டு போய் சமர்ப்பிச்சென்றிருந்த மகா பாகவதோத்தமரும் ஆச்சாரிய புருஷருமான சுவாமி திருமலை நம்பிகள், ஸ்ரீசைல பூர்ணர்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆச்சாரியரான ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியரும் அவருடைய
மாதுளரும் தாய்மாமாவுமான சுவாமி திருமலை நம்பிகள், அவருக்கும் கூட இவர் வெகு காலம் இந்த திருமலையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தபடியினாலேயே திருமலை நம்பிகள் என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த திருமலை நம்பிகள் என்கிற பெயரினுடைய சம்ஸ்கிருத வடிவம்தான் ஸ்ரீசைல பூர்ணர் என்பது. திருமலைனா ஸ்ரீசைலம், நம்பி என்பதற்கு பூர்ணர். பூர்ணர் அப்படின்னா என்ன, நிறைவானவர் அப்படின்னு அர்த்தம், நிறைவுடன் அர்த்தம். என்ன நிறைந்தவர், என்ன பூர்ணர் அப்படின்னா, நம்பி அப்படின்னா குணபூர்ணர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாகவதருக்கு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு, ஒரு உத்தமமான ஆச்சாரிய புருஷருக்கு என்னென்ன நல்ல குணங்கள் இருக்க வேண்டுமோ அந்த குணங்கள் எல்லாம் பூரணமாக இருக்கப்பட்டவர். சுவாமிகிட்ட இந்த குணம் இருக்கு ஆனா இது கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லாதபடிக்கு எம்பெருமான் எப்படி எல்லா நல்ல குணங்களுக்கும் வசிப்பிடமாக திகழ்கிறானோ அந்த மாதிரி இந்த சுவாமியும் எல்லா குணங்களுக்கும் வசிப்பிடமாக திகழ்பவர். அத்தனை உத்தமமான குணபூர்ணர்கள் இவாளுக்குத்தான் விசேஷமா திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி என்பதாக எல்லாம் திருநாமங்கள். யாருக்கு பெயரெல்லாம் நம்பின்னு வர்றதோ அவெல்லாம் மகா குணபூர்ணர்கள் அப்படின்னு நாம கொண்டாட வேணும். அதனால அவருக்கு ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்னு பெயர் வந்தது. இப்படியெல்லாம் விசேஷமான வைபவங்கள் வாய்ந்த இந்த ஸ்ரீசைலத்திலே, திருமலையிலே, இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு வந்து சேவிக்கிற ஜனங்களினுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிண்டு, அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிண்டு, அவளை தன்னுடைய பக்தாளா மாத்தி, தன்னுடைய அழகை காட்டி வசீகாரம் பண்ணி, ஒரு கால விசேஷத்தை எதிர்பார்த்து தகுந்த சமயத்திலே அவளுக்கு சரணாகதி உபாயத்தை பண்ண வைத்து தன்னுடைய திருவடிகளிலேயே சேர்த்து கொண்டு மோட்சத்தையும் தரக்கூடியவனாக, கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக திருவேங்கடமுடையான் இந்த ஸ்ரீசைல மலையின் மீது எழுந்தருள் இருக்கிறான். எல்லாரும் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்றாளே சுவாமி, அப்போ வேற யுகங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான் இல்ல, இந்த கலியுகத்துலத்தான் பெருமாள் திருவேங்கடமுடையானா இருக்கான் வந்திருக்கான் அப்படின்னுட்டு இதை ஏற்கனவே அடியன் விஞ்ஞாபித்திருக்கிறேன். பெருமாள் எப்போ முதல்ல கிருதயுகத்திலேயே வந்துட்டார், ஆதவு கிருதயுகே அப்படின்னுட்டு ஸ்லோகம், பெருமாள் மலையில வைகுண்டத்திலேருந்து மலைக்கு இறங்கி வந்து காலடி எடுத்து வச்ச ஸ்லோகமானது ஆதவு கிருதயுகேன்னுட்டு பெருமாள் கிருதயுகத்திலேயே வந்துட்டான்னு சொல்லிடுத்து. அதுக்கும் மேல ஒரு ஒரு யுகத்துல மலைக்கு ஒரு ஒரு பெயர் அப்படின்னு சொன்னதுனால மலையும் எம்பெருமானும் எல்லா யுகங்களிலும் இருக்கிறார்கள்னு தெரியறது. அதுவும் போக ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு மகாத்மா பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினா பெருமாள் வந்து கொஞ்ச காலம் சேவை சாதிக்கிறதும், அப்ப எல்லோரும் அவளோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறதும், திரும்ப பெருமாள் மறைஞ்சு போயிடுறாரு அப்படின்ற கதையெல்லாம் கூட பார்த்துட்டு வந்தோம் புராணங்கள்ல. அதனால பெருமாள் கலியுகத்துலதான் இருக்கார், முன்னாடி யுகங்கள்ல இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ரிக்வேதத்திலேயே சொல்லப்பட்ட மலை பெருமாள். அப்ப கலியுக பிரத்யக்ஷ தெய்வம்னா என்ன, தெளிவா இருக்கு பாருங்க பெயர், கலியுக தெய்வம் இல்ல, கலியுக பிரத்யக்ஷ தெய்வம். மற்ற யுகங்களிலே யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்திருந்து இந்த கலியுகத்திலே எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி பிரத்யக்ஷமாக சேவை சாதிக்கக்கூடிய தெய்வம். பிரத்யக்ஷம் அப்படின்னா என்ன, கண்ணாலே பார்ப்பது இல்லையா, அதனால எல்லோர் கண்களுக்கும் சேவை சாதிக்கக்கூடியவனாக பிரத்யக்ஷமாக தெரிபவனாக இந்த கலியுகத்திலே இருக்கிறான். இதற்கு முன்னாடி யுகங்களிலெல்லாம் தபஸ் பண்றவாளுக்கு மாத்திரம் ஒசந்த தபஸ் முடிகிற சமயத்துல சேவை சாதிக்கிறவனா இருந்தான், எப்பவும் இருந்துருக்கான், அப்ப தெரியல இப்ப பிரத்யக்ஷமா தெரியறான், அதுதான் அர்த்தமே தவிர கலியுகத்துலதான் வந்தான்றது அர்த்தம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒசந்த திருமலையிலே விரும்பி வசிப்பவனான அந்த ஸ்ரீசைல நிலையனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. ஸ்ரீசைல நிலையாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா. 35வது நாமாவளி. தாமோதராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா. இந்த நாமாவளியாலே சீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் தாமோதரஹா என்பது. கயத்தினாலே வயத்துல கட்டு போட்டு உரல்ல யசோத பிராட்டி கண்ணனை கட்டி வச்சுடுறா. யாருடைய கட்டுக்கும் அடங்காதவன் அங்கு அன்று யசோத பிராட்டியினுடைய கட்டுக்கு வசப்பட்டு அந்த கட்டுக்கு அடங்கி ஒண்ணும் தெரியாத குழந்தை போல நின்னான் அன்னைக்கு. இது எதை காட்டுறது அப்படின்னா, அவனுடைய அடியவர்கள் அவனிடத்திலே ஆசையா இருக்கிறவா, அவனிடத்திலே பக்தியோடு இருக்கக்கூடிய அவனை ஆசிரியத்த அவனுடைய பக்தாலான ஆசிரித்தர்கள் பாகவதர்கள், அவளுக்கு அவன் அடங்கி நிற்கக்கூடியதான அந்த பராதீன தன்மையை இந்த நாமாவளியானது சொல்கிறது. பராதீனம் அப்படின்னா மத்தவாளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இவன் யாருக்கு கட்டுப்பட்டிருக்கான், தன்னுடைய அடியவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான்.
கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். வாஸ்தவத்துல அவனை யாரும் கட்டி போட்டுட முடியாது, ஏன்னா பெரிய மாயன் அவன், எங்கும் நிறைந்திருப்பவன். ஓரிடத்துல அவனை கட்டினது போல நமக்கு ஏற்படக்கூடிய பிரமையா இருக்குமே தவிர அவனை கட்டி போட்டுட முடியாது. இங்க ஒரு கண்ணன் இருக்கான், அவனை கட்டியா எடுத்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கண்ணனை யார் கட்டுவது? அதனால பெரிய மாயன் அவன், கட்டுண்ட பெருமாயன் அல்ல, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். பிராட்டி அவனை கட்டி போடணும்னு நினைக்கிறா, முடியல, எத்தனையோ முயற்சி பண்றா முடியல, கடைசியில அவ கஷ்டப்படுறாளே, அவளுடைய ஆசையானது நிறைவேற வேணும், அவன் நம்மளை கட்டணும்னு நினைக்கிறான், நாம கட்டு போட்டு நிக்கணும் அப்படின்னு அவன் திருவுள்ளம் பண்ணினான். அதனாலே கட்டுண்டான், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இவன் நினைக்கல, இவன் மனசு வைக்கலன்னா அவளால கட்டி போட்டிருக்க முடியாது. அப்படி நாம அவன் பேர்ல வைக்கக்கூடிய பக்தியை எதிர்பார்த்து நம்முடைய பக்திக்கு கட்டுப்பட்டு பக்தர்களான நமக்கு பராதீனனாக நமக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கக்கூடிய தாமோதரன், அவன் தான் ஸ்ரீவெங்கடேசன், திருவேங்கடமுடையான் அப்படின்னுட்டு இந்த நாமா சொல்றது. கயிற்றினால் வயிற்றில் கட்டுண்டு ஆசிரிதர்களுக்கெல்லாம் கூட பராதீனனாக நின்று அவர்களுடைய பக்தியையே எதிர்பார்ப்பவனான தாமோதரன் கண்ணன் திருவேங்கடமுடையான் அவனுக்கு நமகா. இதுக்கு முன்னாலே பெருமாள் விஸ்வரூபத்துல தரிசனம் கொடுத்தான்றதெல்லாம் அனுபவித்தோம். அப்படி பெருமாள் விஸ்வரூபத்துல எல்லோருக்கும் சேவை சாதித்து அதன் பிறகு அர்ச்சாவதாரமாக விக்கிரகத்திலே சேவை சாதித்து இப்போது நமக்கெல்லாம் ஆனந்த நிலைய விமானத்திலே ஸ்ரீனிவாசனாக சேவை சாதி கொண்டிருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டவன் என்றால், விஸ்வரூபத்திலே பார்த்ததனால் அவ்வளோ பெரிய சுவாமி, அத்தனை தலைகளும் கண்களும் கால்களும் கைகளும் உடையவன், லோகத்தையே தன்னுடைய திருமேனியிலே காட்டியவன் அப்படின்றதுனால கிட்ட போறதுக்கு பயந்துட வேண்டாம், இவ்வளவு பெரிய பெருமாளா இருக்காரு எப்படி போறது, பயமா இருக்குன்னு பயப்படாதுங்கோ. அவன் யார் தெரியுமோ, அன்னைக்கு பிரம்மா முதலானவர்களுக்கெல்லாம் அவா சக்திக்கு அப்படி சேவை சாதித்தான் அவளால் அந்த சேவையை சேவிக்க முடிந்தது. நாம எல்லாம் பயந்துட மாட்டோமா? அதனாலே நமக்கு எப்படி சேவித்தா பயம் இல்லாம அவன் கிட்டக்க நெருங்கி போய் சேவிப்போமோ அந்த மாதிரி ஒரு சௌமியமான திவ்யமான திருவுருவத்தை அர்ச்சாவதாரத்திலே காட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் தான் அவன். அவனை கூட நன்னா புரிஞ்சுக்கோங்க, பெருமாள் விக்கிரகமா அங்க எழுந்தருள் இருக்கிறான், பெரிய பெரிய மகான்களுக்குத்தான் அனுகிரகம் பண்ணுவான் போல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அவன் யார் தெரியுமா, சாதாரண ஒரு இடைப்பெண் கட்டி போட்டதற்கு கட்டுண்டு அவளுக்கு கட்டுப்பட்டு அடங்கி நின்னான் தெரியுமோ கண்ணன் தாமோதரன், வயிற்றிலே கட்டுண்டவன் அவன்தான் இந்த ஸ்ரீனிவாசன். அந்த யசோத பிராட்டி எப்படி அவனை கட்டி போட்டா, கயத்தினாலயா இல்லையே, பக்தியினால கட்டி போட்டா. அந்த மாதிரி உங்களுடைய பக்தியினால இந்த ஸ்ரீனிவாசனையும் கூட நீங்கள் கட்டி போடலாம். எந்த ஸ்ரீனிவாசனை? அப்பேற்பட்ட விஸ்வரூபம் சேவை சாதித்த ஸ்ரீனிவாசனை. இன்று அர்ச்சாவதாரமாக அப்படி ஆஜானுபாகவா சேவை சாதிக்கக்கூடிய பரஞ்சோதியான ஸ்ரீனிவாசனை பக்தின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தினாலே கயர்னால நீங்கள்லாம் சுலபமா கட்டிடலாம். அதனால உங்களுக்கு கட்டுப்பட்டவன் தான் அவன், ஆசிரிதர்கள்னு சொல்லக்கூடிய பாகவதாலுக்கு கட்டப்பட்டவன் தான் அவன் அப்படின்னு தெரிவிப்பதாக திருவேங்கடமுடையானுக்கு தாமோதரன் என்று கண்ணனுடைய திருநாமம், குறிப்பாக கட்டுண்டு நின்றவனுடைய திருநாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வரூப சேவை ஆயிடுத்து, அர்ச்சாவதார சேவை ஆயின்றிருக்கிறது. விஸ்வரூபம் முடிஞ்சு அர்ச்சாவதாரத்துல ரிஷிகள் எல்லாம் பெருமாளை சேவிக்கிறா, ஸ்தோத்திரம் பண்ணிண்டே வரா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிண்டு வரச்ச முதல்ல பெருமாளுடைய குணங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு வரா. பெருமாளுக்கு என்னென்ன உத்தமமான கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் அனுபவிச்சுண்டு வரா. அப்படி அனுபவித்துக் கொண்டு வருகிற போது பெருமாளுடைய ஆசிரித பாரதந்திரியம், அவனை அடைந்த அவனுடைய பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பது என்கிற குணத்தை வர்ணிக்கிறார். அதை யார் வர்ணிக்கிறா அப்படின்னா, வாமன புராணம் சொல்கிறது இந்திரன் முதலான திக்பாலகர்கள் வர்ணிக்கிறார். அஷ்ட திக்பாலகால்னு சொல்றமோ இல்லையோ, அவா இந்திரன் இவாள்லாம் சேர்ந்துண்டு வர்ணிக்கிறா. அந்த ஸ்லோகமானது யோகாத்மனே நமோ நித்யம் நமோ தாமோதராய ச க்ஷயவருத்தி விஹீனாய நிர்குணாய நமோ நமஹா அப்படின்றதா ஸ்லோகம். யோகஸ்வரூபியாக உள்ள ஸ்ரீனிவாசனே உனக்கு நமஹா, தாமோதரானான ஸ்ரீனிவாசனே உனக்கு நமஹா அப்படின்னு எல்லாம் அவனை கொண்டாடுறச்ச இந்த ஸ்தோத்திரத்திலே தாமோதராய அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. அந்த வாமன புராணத்திலே இந்திராதி திக்பாலகாள்லாம் எம்பெருமானுக்கு சாற்றிய திருநாமமான தாமோதர என்பதைத்தான் திருவனன் தாழ்வான் இங்கு தாமோதராய ஸ்ரீவேங்கடேசாய நமகா என்கிற அஷ்டோத்திர சதநாமாவளியாக வைத்தர். இந்த தாமோதராய என்கிற திருநாமத்தினாலே என்ன சொல்லப்படுகிறது,
ஆசிரித பாரிய தந்திரியம் என்று சொல்லக்கூடிய அடியவர்களுக்கு கட்டுண்டு நிற்கக்கூடிய நிலையானது வர்ணிக்கப்படுகிறது. அதை விளக்க வந்ததுதான் இந்த திருநாமம். நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இந்த திருநாமத்தை தாமோதரன் சொல்லக்கூடிய திருநாமத்தை அதுவும் வசத்தியா திருவேங்கடமுடையாரிடத்தை அனுபவிக்கிறார். எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, பற்பனாபன் உயர்வர உயரும் பெரும் திரளோன் ஏற்பரன் என்னையாக்கி கொண்டோ எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும், கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன், வேங்கடனல் வெற்பன் விஷும்போர் பிரான் எந்தை தாமோதரனே, தாமோதரனே. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிற விஷயங்களிலே மூன்று முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கார்முகில் போலும் வேங்கட நல் வெற்பன். மழை மேகமானது என்ன நிறத்திலே இருக்குமோ அந்த நிறத்திலே இருப்பவனான திருவேங்கட மலை மீது உறைபவனான ஸ்ரீனிவாசன். கண்ணன் என்ன நிறம்? கண்ணனுக்கு கார்மேக வண்ணன், கார்முகில் வண்ணன் எல்லாம் பெயர். கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணகா அப்படின்னா கருப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டால் என்ன சாதிக்கிறா? கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை. கருப்பனானபடியினாலே அவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர். அவன்தான் கண்ணன். கார்முகில் போலும் என்கிற வார்த்தையினாலே கண்ணன் என்று சொல்லி ஆயிற்று. அந்த கண்ணன் யார் என்றால் வேங்கட நல் வெற்பன் என்று திருவேங்கட மலை மீது உறைபவன் என்றும் சொல்லி ஆயிற்று இந்த ஸ்ரீனிவாசன் என்பதாக. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ? எனக்கே தன்னை தந்த கற்பகம். எல்லா லோகங்களுக்கும் அதிபதியா சுவாமியா இருக்கக்கூடிய அவன் தன்னையே நண்டு கொடுத்துட்டான். நான் அவனுக்கு சொந்தம், நீங்க அவனுக்கு சொந்தம், லோகமே அவனுக்கு சொந்தம். இப்படி எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் தன்னையே எனக்கு சொந்தமா கொடுத்துட்டான். நான் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அன்னைக்கு யசோத பிராட்டியினிடத்திலே நீ கட்டி போடுமா, நான் உனக்கு அடங்கி நிக்கிறேன் என்பதாக கையை கட்டி கொண்டு கட்டுண்டு நின்னான் பார்த்தங்களா. அப்படி என்னுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பக விருட்சமானது எப்படி தன்னிடத்திலே யார் எதை கேட்டாலும் கொடுக்கிறதோ அதை காட்டிலும் உசந்தவன் இவன். அந்த கற்பக விருட்சத்தினுடைய குணம் என்ன? யார் எதை கேட்டாலும் கொடுக்கறது. இவனும் ஹரிச்சந்தன கோத்ரேந்திர சுவாமி என்ற நாமாவளியாலே சொல்லப்பட்ட கற்பக விருட்சமானபடியினாலே யார் எதை கேட்டாலும் கொடுத்துட்டுருக்கான் இன்னைக்கு. ஆனா கற்பக விருட்சத்தாண்ட போய் கற்பக விருட்சமே நீ எங்க ஆத்துக்கு வந்துடு, என்னோட வந்துட்டு நான் ஆயுஷம் போயிடுறேன்னா வருமோ? வராது. அதை விஞ்சியவன் இவன். கற்பக விருட்சத்தாண்ட போய் கேட்கிற வஸ்துவத்தான் கொடுக்கும், நீ வாண்ணா வராது. ஆனா இவன்கிட்ட நீ வந்துடுறா அப்படின்னா வந்துடுவான். நம்முடைய பக்தியானது அவரிடத்திலே பெருகி விட்டது, நம்ம அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீ என்னோட வந்துடுன்னு நாம கேட்க வேண்டியது கூட இல்லை, அவனே வந்துடுவான். தமதனத்தும் அவர தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும்னு சுவாமி சாதித்தது போல தன்னிட இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கறது கூட இல்லை, தன்னையே கொடுத்துடுவான். அப்படி எனக்கே தன்னை தந்த கற்பகம் யார் தெரியுமோ? தாமோதரன். அன்னைக்கு யசோத பிராட்டிக்கு தன்னையே கொடுத்தானே அவன், இன்று எனக்கும் தன்னையே கொடுத்து விட்டான். அவன் தான் திருவேங்கட மலை மீது உறைபவனான ஸ்ரீனிவாசன் என்பதாக ஆழ்வார் தாமோதரன் தான் ஸ்ரீனிவாசன் என்பதை தெளிவாக காட்டி கொடுத்தார். பொதுவா நாம் எல்லாம் தாமோதரன் என்பது கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உரலிலே கட்டுண்ட வைபவத்தை கொண்டு உருளிலே கட்டுண்டான் என்பது ஒரு காட்சி, ஒரு வரலாறு, ஒரு உதாரணம். அங்க பிரதானமா நம்ம நோக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட்டுண்டு நிற்பதற்கு தகுதி இல்லாதவன் ஒருத்தன், கட்டுப்பட்டு நிற்க வேணும் என்ற அவசியமே இல்லாத ஒருத்தன், எல்லோரையும் கட்டி போடக்கூடிய சக்தியும் உரிமையும் உள்ள ஒரே ஒருத்தன், அவன் இன்னொருத்தருக்கு சாதாரணமா கட்டுப்பட்டு நின்னானே, அந்த கட்டுப்பட்டு நிற்பது என்கிற குணம்தான் அங்கே முக்கியம். ஆகையினாலே அன்று கிருஷ்ணாவதாரத்திலே கட்டுண்டது போல இன்று அர்ச்சாவதாரத்திலும் ஸ்ரீனிவாசனாக நமக்கெல்லாம் கூட கட்டுண்டு நிற்கிறான் அவன். சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்திலே ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம் நிரீக்ஷ்ய நிர்வின்னதி யோஜனன்யாஹ சங்கோச்ச சக்யாச பபூவ பந்தியஹ அப்படின்றதா ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் கிருஷ்ணன் விஷயமாக. அதாவது கண்ணன் என்ன பண்ணினானா, தன்னுடைய வளர்த்த தாயாரான யசோத பிராட்டி அவள் இவனை உரலோடு சேர்த்து கட்டி போடுவதற்கு கயரெல்லாம் எடுத்துட்டு வரா.
அந்த கயிறானது உரலோட சேர்த்து இவனால கட்டும்படியாக இல்ல, ரொம்ப சின்ன கயிறா இருக்கிறது. அதனால சின்ன சின்னதா இருக்கிற கயிறெல்லாம், துண்டு துண்டா இருக்கிற கயிறெல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்த்து முடி போட்டு முடி போட்டு அப்படியே பெரிய கயிறா மாத்துறா. அப்பவும் அவளுக்கு கயிறு போடல, கட்டி போடணும்னு ஆசை, கட்டி போட முடியாம தவிக்கிறா. அவ கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து இந்த குழந்தை கண்ணன் மனசு இறங்கித்தவ பேர்ல, ஐயோ நம்முடைய பக்தை, நம்முடைய அம்மா இப்படி நம்மளுடைய கஷ்டப்பட்டு கட்ட போட முடியாம இருக்காளே, அவளுடைய எண்ணத்தை ஈழத்தி வைப்போம் அப்படின்னுட்டு அப்படி உடம்பெல்லாம் குறிக்கிண்டு தன்னை அப்படி ஒடுக்கிண்டு, அவ கையில என்ன கயிறு இருக்கோ அந்த கயிறுக்கு அவளால இவனை கட்டி போட முடியும்படியாக தன்னுடைய திருமேனியை குறைத்து கொண்டானாம். அப்படித்தான் அவளுடைய கட்டுக்கு உட்பட்டான். இது பார்ப்பதற்கு அந்த கயிறுக்கு இவன் கட்டுப்பட்டது போல இருக்கும், ஆனால் அவள் அவனை கட்டியது பக்தி என்னும் கயிறாலே என்பதை புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் யசோத பிராட்டிக்கு பவ்யமா அவளுக்கு கட்டுப்பட்டு நின்ன அந்த எளிமையை, அடியவர்களுக்கு இறங்கக்கூடிய அவளுடைய பராதீனத்திலே இருக்கக்கூடியதான அந்த ஏற்றத்தை சுவாமி கொண்டாடுறார். இது எப்படி தெரியுமோ, ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஹனுமானுக்கு தகுந்த பரிசு தரணும் அப்படின்னுட்டு சக்கரவர்த்தி திருமகன் ராமன் என்ன பண்ணினான், குரங்கா இருக்கிறபடினாலே அவருக்கு பிடித்த பழங்களை கொடுத்தானா, இல்ல உசந்த தங்கம் என்ன வைரம் என்ன நவரத்னங்கள் என்ன அதெல்லாம் கொடுத்தானா? இந்த லோகத்திலே அவன் ஹனுமானுக்கு கொடுத்த பரிசை தவிர உசந்த பரிசு ஒண்ணு இல்லை என்று சொல்லும்படியாக, ஏஷ சர்வ ஸ்வபூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதகா என்கிற ரீதியிலே தன்னையே கொடுத்துட்டான் ஹனுமானுக்கு. என்ன பண்ணினான், யாருக்கும் கிடைக்காத அந்த ஏற்றம் அந்த அனுகிரகம் அந்த பரிசு ஹனுமானுக்கு கிடைத்தது. ஹனுமானை சேர்த்து கட்டிண்டான், ஹனுமான் அப்படியே இருக தழுவி ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். அப்படி எம்பெருமான் ஹனுமானுக்கு தன்னை தானே கொடுப்பதை தவிர வேறு ஒரு பரிசு இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக கொடுத்தானோ இல்லையோ, அந்த சரித்திரத்தினாலும் கூட அவன் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு தன்னையே வழங்கி விடுகிற நிலையானது அந்த பரம உதாரத்துவம் என்பது காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்படி கிருஷ்ணாவதாரம் என்ன ராமாவதாரம் என்ன இங்கெல்லாம் காட்டி கொடுத்த அடியவர்களுக்கு கட்டுண்டு நிற்கும் நிலையை அவன் இந்த அர்ச்சாவதாரத்திலும் காட்டி கொடுக்கிறான், அனுபவிக்கும்படியாக நமக்கெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறான். அது என்ன சுவாமி அப்படி சொல்றங்க, அவன் எவ்வளவு பெரிய சுவாமி, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போய் சேவிக்கிறா, அவனை நாம் என்னத்தை கட்டி போடுறது அப்படின்னா, மலையேறி போய் சேவிக்க முடியலன்னாலும் இருந்த இடத்துல இருந்து கோவிந்தான்னு சொல்லி நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை வாங்கிக்கிறான். நம்ம எங்கேயோ பல மைல் கப்பால் இருக்கக்கூடிய நம்ம ஆத்துல ஸ்ரீனிவாசான்னு சொல்லி அவன் திருநாமத்தை சொல்லி அவனை நினைச்சுண்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணினாலும் அதை நிறைவேற்றுறான். அவன் பெயரை சொன்னாலும் அனுகிரகம் பண்றான், அவனை நினைச்சுண்டாலும் அனுகிரகம் பண்றான், அவன் இருக்கக்கூடிய மலையை நோக்கி கையை கூப்பினாலும் கூட அனுகிரகம் பண்றான், போனோன்னு நினைச்சுண்டாலே கூட அனுகிரகம் பண்றான். அப்படி நம்முடைய பக்திக்கு அவன் கட்டுப்பட்டு நிற்கிறானே, அதைத்தான் இந்த தாமோதர என்கிற நாமம் காட்டி கொடுக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா தாமோதரன் அப்படின்னா தன்னையே தானம் பண்ணும்படியான வள்ளல் தன்மை உடையவன் அர்த்தம். அது கண்ணன் என்ன ராமன் என்ன இவாளுக்கு மட்டுமில்லை ஸ்ரீனிவாசனுக்கும் பொருந்தக்கூடியது. கண்ணனுடைய வள்ளல் தன்மையையும் ராமனுடைய வள்ளல் தன்மையும் சொல்ல கேட்டிருக்கிறோம், ஆனால் ஸ்ரீனிவாசனுடைய வள்ளல் தன்மையை அடியவர்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் தன்மையை இப்போது நாம் எல்லாம் கூட பிரத்யட்சமாக நம்முடைய வாழ்நாளிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தாமோதராய என்கிற திருநாமத்தினாலே அவன் கொண்டாடப்பட்டான். இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, விஸ்வரூப தர்சனத்தை வர்ணித்து விட்டாயிற்று 33 திருநாமங்கள் வரை. 34வது திருநாமத்திலே ஸ்ரீசைல நிலையன் என்பதாக திருமலையிலே வசிப்பவன் என்று சொல்லி அதுக்கு அடுத்த பெயராக தாமோதரகா என்று சொன்னது எதற்காக அப்படின்னு யோசித்து பார்த்தால், யூகித்து பார்த்தால், அவன் தாமோதரனாக அதாவது அடியவர்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பவனாக தன் அடியவர்களுக்கு தன்னையே தரக்கூடிய வள்ளலாக அவன் இருப்பதற்கு காரணம் ஒசந்த இந்த ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடிய திருமலையின் மீது அவன் வசிப்பதுதான் அப்படின்னு பெரியவா சொல்றான். இந்த மலை எதற்காக ஏற்பட்டது, காலாகாலத்துக்கும் அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருந்து பெருமாளும் பிராட்டியும் கஷ்டப்படக்கூடிய அடியவர்களை எல்லாம் கரையேத்தனும் அப்படின்றதுக்காக சண்டை போட்டுக்கிறாப்புல ஒரு நாடகமாடி முதல்ல பிராட்டி வந்துடுறா பொய்க்கோபத்தோடய வந்து விடுகிறாள், பிராட்டியை தொடர்ந்து பெருமாள் வரான், அப்படி மலை வர்றது தீர்த்தங்கள்லாம் வர்றது, ஒன்னு ஒன்னா பெருமாள் வரார், பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆறுது, ரெண்டு பேருமா சேர்ந்து மலையிலிருந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த மலை வந்ததுக்கு காரணமே எல்லோரையும் அனுகிரகம் பண்ண வேணும், பக்தாலை எல்லாம் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதற்காக. இந்த மலைன்றது என்ன, தயை அருள்.
அருள் என்பது தயை என்பது யார் பொருட்டு? அடியவர்கள் பொருட்டு. ஆகையினாலே அடியவர்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பது எதனாலே என்றால் அந்த அருளே மலை வடிவான இந்த திருமலையிலே வசிப்பதாலே என்று இந்த சூக்ஷ்மார்த்தத்தை அனுபவிக்கலாம். அதனால்தான் ஸ்ரீசைல நிலையாய என்பதற்கு அடுத்தபடியாக தாமோதராய என்று வந்தது. ஸ்ரீசைல நிலையனாக இருப்பதினாலே அவன் தாமோதரன், தன் அடியவர்களுக்கு தன்னையே கொடுக்கக்கூடிய வள்ளல் என்பதாக இதை அனுபவிக்க வேணும். இப்படி இவன் இந்த மலையின் மீது தாமோதரனாக கண்ணனாக இருப்பதையே சுவாமி கண் அடியினை எமக்கு காட்டும் விருப்பு என்கிற பாசுரத்தினாலே காட்டிக் கொடுத்தார். தாமோதராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 36வது நாமாவளி. நீலமேக நிபாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. நீலமேக நிபாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே இவனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் நீலமேக நிபஹா என்பது. நீலமேகம் என்கிற சம்ஸ்கிருத பதத்தை தமிழா மாத்தினோம்னா கார்முகில் அப்படின்னு அர்த்தம். நிபம் அப்படின்னா வண்ணம், வர்ணம், நிறம், கலர். நீலமேக நிபன் அப்படின்னா கார்முகில் வண்ணனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இதற்கு முன்னாலே தாமோதரகா என்கிற பெயர் வந்ததற்கு என்ன காரணம் என்று புராண ஸ்லோகத்தை அனுபவித்தோம் அல்லவா? அப்போது வாமன புராணத்திலே இந்திரனும் திக்பாலகாள்லாம் பெருமாள ஸ்தோத்திரம் பண்றச்ச யோகாத்மனே நமோ நித்யம் நமோ தாமோதராயச்ச க்ஷயவிருத்தி விஹீனாய நிர்குணாய நமோ நமகா என்கிற ஸ்லோகத்தினாலே தாமோதரன் என்று கொண்டாடினான்னு பார்த்தோம். அப்போது அங்கே என்ன சொன்னோம்? பெருமாளுடைய குணங்களையும் பெருமாளுடைய திருமேனி சௌந்தர்யம்னு சொல்லக்கூடிய வடிவ அழகையும் ஸ்தோத்திரம் பண்றா. அதுல முதல்ல உசந்ததான குணங்களை, பெருமாளுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த குணங்களிலே இருந்து எடுத்த உசந்த திருநாமம் தான் தாமோதரகா என்பது. அடுத்தபடியாக பெருமாளுடைய திருமேனியினுடைய அழகு, நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு சுவாமி தேசிகன் உருகின அந்த அழகு இருக்கு பாருங்கோ, அந்த அழக வர்ணித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அதிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதம் தான் இந்த நீலமேக நிபாய என்பது. அது என்ன ஸ்லோகம்னு பார்த்தால், நம கிரீட்டினே நித்யம் நம கௌஸ்துபதாரினே நீலமேக பிரதிகாஷ வபுஷே பிரம்மனே நமஹா அப்படின்றதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே இருந்து திருவனந்த தாழ்வான் தொகுத்த நாமாதான் நீலமேக நிபஹா என்பது. அப்படின்னா என்ன? கார் முகில் வண்ணன், நீருண்ட கருமேகம் போன்ற நிறத்தை உடையவன், நீருண்ட கருமேகம் போன்ற கரிய திருமேனியை உடைய, கருநீலமயமான திருமேனியை உடைய பிரம்மனே நமஹா, சாக்ஷாத் பரபிரம்மமான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி திக்பாலகாலெல்லாம் சேவிக்கிறாய் இவனு. அங்கேருந்து எடுத்த பெயர் இது. போன நாமாவினாலே பெருமாளினுடைய பரம ஔதாரியம்னு சொல்லக்கூடிய வள்ளல் தன்மை அனுபவிக்கப்பட்டது. இங்கு பெருமாளினுடைய திருமேனி அழகுன்னு சொல்லக்கூடிய சௌந்தர்யம் அனுபவிக்கப்படுகிறது. இதுல ஒரு சூக்ஷ்மம் உண்டு. என்ன அப்படின்னா, முதல்ல பெருமாளினுடைய வள்ளல் தன்மையை சொல்லி அதுக்கு அப்புறமா அவனுடைய கருமுகில் போல இருக்கக்கூடிய நீலமேக நிறத்தை சொல்வது எதற்காக அப்படின்னு ரெண்டுத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு பார்த்தோமானா ஆச்சரியமான ஒரு அனுபவம் கிடைக்கிறது. பொதுவா மேகத்தினுடைய நிறம் என்பது கருநீலம் அல்ல. மழை மேகம், கார் மேகம், அதனுடைய நிறம்தான் கருநீலம். மேகனன்ன கருநீல நிறத்திலே அடர்ந்து இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நினைச்ச நேரத்துக்கு மழை பொழிய போறது, மழை எப்போது வேணாலும் வரலாம்னு அர்த்தம். அந்த கருமுகில் போல, கார்மேகத்தை போல, மழமுகில் போல திருமேனி கலர் இவனுக்கு இருக்கிறபடினாலே இந்த திருவேங்கடமுடையானுக்கு இவனும் தன் அடியவர்கள் எப்போது அருள் மழையை வேண்டினாலும் அவளுக்கு தயா வருஷம்னு சொல்லக்கூடிய அருள் மழையை பொழிவதற்கு, அவ கேட்கக்கூடிய வரங்களை பொழிவதான அந்த கருணை மழையை பொழிவதற்கு காத்து கொண்டு நிற்கிறான் இவன். அதனால வேறு நிறங்களில் இருந்தால் நீங்க பிரார்த்தனையை பண்ணிடுங்கோ, அவன் திருவுள்ளப்படி பண்றானோ இல்லையோ பார்த்துக்கலாம் அப்படின்னு யூகிப்பதற்கு இடம் உண்டு. நீருண்ட மேகமானது எப்படி தோ பொழியறதுக்கு தயாரா இருக்கேன், எப்போ வேணாலும் மழையை பொழிவேன்ற மாதிரி சொல்லிட்டு நிக்கிறதோ,
அதே நிறத்திலே இருந்து கொண்டு நீங்க பிரார்த்திங்க அதுதான் பாக்கி உங்களுக்கு கருணை மழையை அருள் மழையை தயா வருஷத்தை இப்போதே பொழிந்து விடுகிறேன் என்று சொல்வதற்கு தயார் நிலையிலே பெருமாள் இருக்கிறபடியினால அவனுடைய நீலமேக நிபகா என்று சொல்லக்கூடிய அந்த திருமேனி நிறத்தினாலே அவனுடைய வள்ளல் தன்மை சொல்லப்படுகிறதுன்னு அனுபவிக்கலாம். அதுபோக பெருமாளுக்கு ஒரு ஒரு யுகத்திலே திருமேனி நிறம் ஒன்னொன்னா இருக்கும். ஒரு யுகத்திலே ஒரு நிறம், அடுத்த யுகத்திலே ஒரு நிறம் எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றச்ச, கலியுகத்திலே பெருமாளினுடைய திருமேனி எப்படி இருக்கும்? இந்த நீலமேக நிறத்திலே கருணீலமாக கார்முகில் வண்ணமாக இருக்கும். இவன் திருவேங்கடமுடையான் யார்? கலியுகத்துக்கு பிரத்யக்ஷ தெய்வம். அதனாலே அவன் அந்த கருணீல நிறத்திலே நீலமேக நிபனாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இதை கொண்டும் இவன் கலியுக பிரத்யக்ஷ தெய்வம், கலியுகத்திலே மகா வரப்பிரசாதி, கலியுக வரதன் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்த க்ஷணத்துல மழை பெய்யக்கூடிய மேகம் என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்தை ஒத்த நிறத்தை உடையவன் இவன். அந்த மேகமானது தன்னுடைய நிறத்தினாலே லோகத்துக்கெல்லாம் கூட மழையை பொழிந்து உலகத்தை வாழ்விக்கிறது. ஜலம்தானே லோகத்துக்கெல்லாம் வாழ்வாதாரம், அது இல்லைன்னா எந்த ஜீவன் வாழ முடியும்? அப்பேற்பட்ட இவனுடைய அருள் மழை இல்லை என்றால் லோகத்திலே எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது, வசிக்க முடியாது. அதனாலே இவனும் மழையை ஒத்தவன். இவனுடைய அனுகிரக மழை நமக்கு தேவை. இவனுடைய அனுகிரக வருஷம்னு சொல்லக்கூடிய அந்த அருள் மழை நம்ம மீது பட்டாதான் நம்முடைய தாபங்கள் எல்லாம் போகும். எப்படி மழையானது பூமியின் மீது பட்டா பூமியினுடைய வெப்பம் எல்லாம் தாபம் எல்லாம் தீர்ந்து போய் பூமி குளிர்ந்துடுறதோ, அந்த மாதிரி அவனுடைய கருணா கட்டாட்சம், அருள் பார்வை, அவனுடைய அருள் மழை நம்ம மீது பட்டாதான் நம்முடைய பாபங்கள் தாபங்கள் எல்லாம் நீங்கி போய் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆத்மாவும் கூட குளிரும். அதனாலே வசந்த மழை மேகம் போன்ற நிறத்தை உடையவனான நீலமேக நிபன் என்பதாக அவனை புராணம் காட்டி கொடுக்கிறது. ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை கொண்டாடுறச்ச பல இடங்கள்ல கார்முகில் வண்ணன், கார்முகில் போலும் நல் நிறத்தன், கருமேனி வண்ணன் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறாளே, இதெல்லாம் எதை கொண்டு? ஒன்னு அவனுடைய திருமேனி அழகு, அதை வர்ணிப்பதற்கு. இன்னொன்னு அந்த நிறத்திலே அவன் இருப்பதினாலே யார் வேண்டிய வரத்தையும் எப்போது வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறான் என்று அவனை நாம நாட வேணும் என்பதற்காக. இங்க பாருங்க, உங்களுக்கு எதான வேணும்னா அங்க எங்கன்னு போய் நிக்க வேண்டாம். அவன் நிறத்தை பாருங்கோ, எப்படி மழை வரத்துக்கு சித்தமா இருக்கிறதுன்னு தன்னுடைய நிறத்தினால மேகம் காட்டின்னு நிக்கிறதோ அந்த மாதிரி தான் நின்று இருக்கான். போய் நமகான்னு சொல்லுங்க, வேங்கடத்துறைவாருக்கு நமகான்னு சொல்லுங்க, காலில் உழுங்க உடனே கொடுத்துருவான் அப்படின்றத சொல்றதுக்காக பல இடங்கள்ல ஆழ்வார்கள் இதை காட்டி கொடுத்தான். சுவாமி தேசிகனும் கூட தயாசதகத்திலே ஆசிரியமா சாதிக்கிறார். வருஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகாராம் அப்படின்ற ஸ்லோகத்திலே வருஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் என்பதாக சாதிக்கிறார். வருஷகிரின்னு சொல்லக்கூடியது இந்த திருமலையினுடைய பல பெயர்களில் ஒன்று. கிருஷ்ணமேகம் என்பது கருமேகம், கார்மேகம், அதாவது மழை வர சமயத்திலே இருப்பக்கூடியதான மேகம் அப்படின்னுட்டு சுவாமி தேசிகனும் கொண்டாடினார். ஆழ்வார்கள் கொண்டாடியது மட்டுமில்லாமல் சுவாமியும் கொண்டாடினார். இப்படி ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, இவாள்லாம் கூட இவன் அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய திருமேனி நிறத்தை உடையவன் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். இந்த நீல மேக வர்ணம் இருக்கிறதே, இந்த வர்ணமானது எல்லோரையும் வசீகாரம் பண்ணக்கூடிய வர்ணம். திருவேங்கடமுடையானை நாம கிட்ட சேவித்தாலும் சரி, தூரக்க சேவித்தாலும் சரி, பெருமாளுடைய அந்த திருமேனி அழகு, திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த மந்தஸ்மிதம்னு சொல்லக்கூடிய புன்னகை நம்ம அப்படியே இழுக்கும். ஒரே ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ பெருமாளுடைய திருமுகத்தை நாம சேவித்தாலும் கூட அவன் சிரிப்பாலே நம்மை மயக்கி திரும்ப திரும்ப வந்து சேவிக்கும்படியா பண்ணக்கூடிய ஒரு அழகு, ஒரு வசீகாரம் அவன் திருமேனிக்கு உண்டு. ஏன் முகத்தை அடியன் குறிப்பிடுறேன்னா, திருமுக மண்டலத்தை தவிர மற்ற எல்லாம் திருவாபரணத்தாலே மறைக்கப்பட்டு விட்டன. வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளை நேத்திர தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த ஏகாந்த சேவையிலே சேவிக்கிறவாளுக்கு மட்டும்தான் பெருமாளுடைய திருமேனி ஓரளவுக்காவது சேவை ஆகும். அது ஒரு ஒரு வியாழக்கிழமையும் மட்டும் கார்த்தால இரண்டாவது கால ஆராதனத்துக்கு பிறகு சாயங்காலம் ஆராதனத்துக்கு மத்தியத்திலே இருக்கக்கூடியதான அந்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம், தோராயமா ஒரு 9 மணியிலிருந்து சாயங்காலம் ஒரு 5-5.5 மணி வரைக்கும் தான் அந்த சேவை கிடைக்கும். அந்த வியாழக்கிழமை அந்த குறிப்பிட்ட சமயத்தை தவிர மற்ற போது பெருமாளை எப்ப எப்படி சேவித்தாலும் சர்வாலங்கார பூஷிதனாக திருமுக மண்டலத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் பல ஸ்வர்ண வைர திருவாபரணங்களாலே மறைக்கப்பட்டிருக்கும், சேவிக்க முடியாது. அதனால ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நீலமேக நிபனாக தன்னுடைய திரு
திருமேனி முழு திருமேனி அழகையும் காட்டி கொடுத்தான். நமக்கெல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் காட்டி கொடுக்குறான், மற்றபடி நமக்கு திருமுகம் தான் சேவையாகும். அந்த திருமுகத்தை உத்து சேவித்தாலே அவனுடைய வசீகாரமானது எப்படின்னு தெரியும். நல்ல ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து கையில உழற நாகப்பழத்தை போல, நாவல் பழத்தை போல அப்படி தல தலான்னு இருக்கக்கூடிய திருமேனி, அப்படி ஒரு அழகு அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலமானது. நாவல் பழத்தை மலையில நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், குறிப்பா மலையில பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான பேருந்து நிலையம், பஸ்ஸை விட்டு இறங்கணும்னா முதல்ல நாவல் மரம் தான் கண்ணில் படும், கீழெல்லாம் நாவல் பழங்கள் செதறி கிடக்கும். நிறைய தீர்த்தத்தினுடைய கரையிலே நாவல் மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் மலையில வளர்ந்துருக்கும். அங்க எடுத்துக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு யாரும் மனுஷா இல்லாம நிறைய நாவல் மரங்கள் பழங்கள் அப்படியே உதிர்ந்து 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 தரையில் அங்கங்க இருக்கும், அதுவே திரும்ப விதையா முளைச்சு மரமா வரும். இப்படியே மலை நன்னா செழிப்பா இருக்கிறது இன்னைக்கும். அப்படி தீர்த்தத்திலே விழக்கூடியதான அந்த நாவல் பழத்தை கையில எடுத்து பார்த்தோமானா அப்படியே ஒரு வசீகாரம், ஒரு அழகு, அந்த தண்ணியும் அதுவும் சேர்ந்து அப்படியே நம்மளை அப்படியே இழுக்கிறா போல ஒரு கவர்ச்சி ஒண்ணு ஒண்ணு தெரியும் நமக்கு, அது அனுபவிக்கலாம் நன்னா. அதை ஒத்த கவர்ச்சி பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே உண்டு. அப்படி ஃப்ரெஷ்ஷா தீர்த்தத்துல உழ்ந்திருக்கிற நாவல் பழம் ஒரு அழுக்கு ஒட்டலே, ஒரு மண்ணு ஒட்டலே சுத்தமா இருக்கிறது, கையில எடுத்து பார்த்தா அதை பார்த்த உடனே அப்படியே நாக்குல எச்ச ஊர்ற தொல்லிய சாப்பிடலாமான்னுட்டு, அந்த மாதிரி சேவித்த மாத்திரத்தினாலேயே அப்படியே சேர்த்து கட்டிக்கலாமா அவன் என்ற ஒரு ஆகர்ஷணத்தோட பெருமாளுடைய நிறமானது அமைந்திருக்கும். அது அனுபவிக்கிறவாளுக்கு பிராப்தமாகும். அப்பேற்பட்ட கார்முகில் வண்ணனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, கருணீல நிறத்தவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, நீலமேக நிபனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா என்பதாக இந்த நாமாவளி. நீலமேக நிபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்த நாமாவளி 37வது நாமாவளி. பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபா என்பது. பிரம்ம ஆதி தேவ, பிரம்மன் முதலான தேவர்களாலே துர்தர்ஷ, பார்க்க முடியாதபடியான விஸ்வரூபகா, விஸ்வரூபத்தை உடைய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. அது என்ன சுவாமி? அனந்த சிரசே, அனந்த சரணாய அப்படின்னு அந்த விஸ்வரூபத்தை அப்படி இப்படி ஆகா ஓஹோன்னு வர்ணித்த புராணம் அப்படியே தலைகீழ மாறி பிரம்மன் முதலான தேவர்களாலே பார்க்க முடியாத விஸ்வரூபம்னு சொல்றது. பார்த்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நல்லா சௌமியமா இருக்கு, முகத்தை பாக்குறச்சா அப்படி ஒரு பூர்ண இந்துன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி நிலவை ஒத்த சதுருஷத்தை உடையதாக அந்த முகம் இருக்கிறது. இவ்வளவு கண்கள் கைகள் தலைகள் அப்படின்னு இத்தனை இருந்தாலும் கூட பயம் இல்லாமல் ஆசையா இருக்கிறது பாக்குறதுக்குன்னெல்லாம் வர்ணித்தோமே விஸ்வரூப தரிசனத்தை சொல்கிற போது. இப்போது அவள் எல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே எப்படின்னா, அதையும் இந்த புராணம் தான் சொல்றது. பிரம்மா முதலான தேவர்களுக்கெல்லாம் கூட பார்க்க முடியாதபடியான விஸ்வரூபம் அப்படின்னா, சூரியனை நாம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், சூரியனை பார்க்காம இல்லை, தினமும் பார்க்கிறோம். ஆனா அந்த சூரியனை நேருக்கு நேரம் நம்மளால எவ்வளவு நேரம் பார்க்க முடிகிறது? ஒரு சாதாரண சூரியனுக்கே அப்படின்னா அநேக கோடி சூரியனுடைய பிரபை, அந்த ஒளி, அந்த தேஜஸை, ஒளி பிழம்பை உடையவனான திருவேங்கடமுடையான, அதுவும் விஸ்வரூபத்துல எப்படி ரொம்ப நேரம் நேர பார்க்க முடியும்? பிரம்மா முதலான தேவர்களாலும் கூட பார்க்க முடியாதபடியான விஸ்வரூபம் அப்படின்னா, அவா கண்களாலும் கூட சகித்து கொள்ள முடியாத, ஜீர்ணித்து கொள்ள முடியாதபடியான ஹை வோல்டேஜ் தேஜஸ் அப்படின்னு அனுபவிக்கணும். அதை அத்தனை தேஜஸ்தான். பொதுவா நம்ம பெருமாளை சேவிக்கிறச்ச பெருமாளினுடைய திருமுக மண்டலத்துல ஆச்சரியமான தேஜஸ் தெம்படுறது நமக்கு. நம்முடைய ஈனக்கண்களுக்கு ஊனக்கண்களுக்கே அப்படி தெரிகிற போது, தேவதைகளுக்கெல்லாம் அவளுடைய வசந்த தர்ம நேத்திரங்களுக்கு எப்படி பெருமாளினுடைய அழகு தெரியும்னு யோசிக்கணும். அதுவும் சர்வலோக பிதாவான சர்வலோக சுவாமியான திருவேங்கடமுடையானுடைய அழகு அர்ச்சாவதாரத்திலே கூட அப்படி 1000 கோடி சூரிய பிரகாசமா அவளுக்கெல்லாம் தெரியும். அப்படி சூரிய வெப்பத்தை, சூரியனுடைய கதிர்களை அப்படி நாலா பக்கமும் அப்படி ஜொலிச்சுண்டு தகதகான் மின்னின் இருக்கிற விமானத்துக்குள்ள பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் நுழைந்தா, அந்த விமானத்தை காட்டிலும் பல கோடி மடங்கு தேஜஸ் உடைய பெருமாளை சேவித்தான் எல்லாம் புராணம் வர்ணித்ததோ இல்லையோ, ஆனந்த நிலைய விமானத்தினுடைய பிரகரணத்திலே.
அப்படி அர்ச்சாவதாரத்திலேயே அத்தனை தேஜசோட இருந்தவன் சாட்சாத் விஸ்வரூபத்திலே எவ்வளவு தேஜசோட இருந்திருப்பான்? அதுவும் எத்தனை தலைகள், எத்தனை முகங்கள், எத்தனை திருமேனிகள், எத்தனை உருவங்கள் அந்த விஸ்வரூபத்திலே! அத்தனை தேஜஸையும் சேர்த்து பார்க்கறதுக்கு பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட முடியவில்லையாம். ஆடி போயிட்டா, நடுங்கி போயிட்டா எல்லாம். அப்பேற்பட்ட தேஜஸை உடையவன் என்று இங்கு அவனுடைய தேஜஸினுடைய மகிமை வர்ணிக்கப்படுகிறது. இவெல்லாம் பார்க்க முடியலன்னா நன்னா இல்லை, பயமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த தேஜஸை ஜீர்ணிச்சிக்கக்கூடிய சக்தி இல்லையவா இடத்துல. ஏதோ ஒரு விருந்துக்கு போறோம், 40 விதமான பட்சணங்களை இலையில பரிமாறுறா, நமக்கு வயசாயெடுத்து உடம்பு முடியல, நாம சாப்பிடுறது குறைவு, இத்தனை பட்சணங்கள் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, நம்மால சாப்பிட முடிஞ்சது ஒரு குழம்பு சாதம், ஒரு சாத்தம சாதம், ஒரு மோர் சாதம், ஒரு கரமது, ஒரு ஊர்காவலதான், அதுக்கு மேல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவளுக்கு 40 விதமான பட்சணங்களை இலையில பரிமாறினா அவ எப்படி எப்படி மலப்பா அதை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாளோ, அந்த மாதிரிதான் இவாளுடைய நிலைமை ஆனது. பிரம்மா முதலான தேவர்களின் நிலைமை என்ன வச்சாலும் நம்மளால என்ன சாப்பிட முடியறதோ அதை சாப்பிடுறோம், மற்றதை பரிமாற வரச்சே வேணான்னு சொல்லிடுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி அப்பேற்பட்ட தேஜஸ்ல இவாளால எவ்வளவு அம்சத்தை கிரகிக்க முடிஞ்சதோ, சேவிக்க முடிஞ்சதோ, அதை பார்த்தா அதுக்கு மேல முழுசா பாக்குறதுக்கு சக்தி இல்லாம அப்படி தடுமாறி நின்னுட்டான்னு புரிஞ்சுக்கணும். அப்படி எம்பெருமானுடைய விஸ்வரூப சேவை வர்ணிக்கப்பட்டது. அதிலே அவனுடைய தேஜஸ் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. இந்த திருநாமத்திலே அந்த விஸ்வரூபத்தினுடைய பெருமை, அவன் மகா தேஜஸ்வியாக சேவை சாதித்த பெருமை, அவனுடைய முதல் பிள்ளையான பிரம்மா முதலான தேவர்களாலும் கூட நேரிலே பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத, ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத, தட்டு தடுமாறுகிறபடியான அந்த தேஜஸினுடைய பெருமை இங்கே வர்ணிக்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்டம் மொத்தத்தையும் கூட பெருமாளினுடைய திருமேனியிலே வாழலாம் பார்க்கிறாளோ இல்லையோ, அதுவே எப்பேற்பட்ட ஆச்சரியம்! இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு காட்சி கண்டதில்லை அவா, இப்பதான் பாக்குறா. பெருமாள் திருமேனியிலே பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். தலை ஒண்ணு, உடம்பு ஒண்ணா கூட அவதாரம் பண்றக்கார். எப்படி எப்படியோ அவதாரம் பண்றக்கார். மீனோட ஆமை கழல் கூளறியாயின்னு எத்தனையோ அவதாரங்கள் பண்றக்கார், பார்த்திருக்கோம். பொதுவா பெருமாளுக்கு அகட்டித கடனா சாமர்த்தியமுடையவன் பெயர், சேராததையெல்லாம் சேர்த்து வைப்பவன் பெயர். எங்கையானும் மிருகத்தினுடைய தலையும் மனித உடலும் ஒன்று சேருமோ, இவன் சேர்த்து வைக்கிறானே நிருசிம்மாவதாரத்திலே. அப்படி நடக்காத விஷயங்களை எல்லாம் கூட நடத்தி வைப்பவன் எம்பெருமான். அதெல்லாம் வாஸ்தவம், நிறைய பார்த்திருக்கோம். ஆனா ஒரே சமயத்திலே இப்படி பிரம்மாண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும், இறந்த காலத்திலே நடந்த அத்தனையும், எதிர்காலத்திலே வரப்போற அத்தனையும் கூட ஒரு திருமேனியில தெரியறதுன்னா, என்னதான் பிரம்மா இந்திரன் ருத்ரன் பெரிய தேவர்களா இருந்தாலும் கூட ஒரு க்ஷணத்துல ஆடி போயிட்டா அப்படியே. ரொம்ப ஆச்சரியம் வந்து, திக்பிரம பிடிச்சாப்புல, சித்த பிரம்ம பிடிச்சாப்புல அப்படி உறைஞ்சு போயிட்டா. அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியல, ஏதோ ஒரு லோகத்துல அப்படி ஒரு ஷாக்ல இருக்காவா. அப்படி இவா பயந்துட்டா அதை பார்த்த முதல்ல. அப்புறம் பெருமாள், ஏன் பயப்படுறங்கோ, நீங்க ஆசைப்பட்டு கேட்ட உருவம் இது, அதனால நீங்க சேவிக்கணும்ன்றதுக்காக உங்களுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இந்த சேவையை நான் கொடுத்தேன், எதனால பயப்படுறங்கோ, கவலைப்படாதீங்கோ, நான் உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தி நான் தான், உங்களுடைய பெருமாள் தான், உங்களுடைய சீனிவாசன் தான், நீங்க எளிதிலே நெருங்கி உறவாடும்படியான அந்த கண்ணன் ஆச்சரியமான சீனிவாசன், உங்களோட எல்லாம் கலந்திருப்பவன், உங்க பக்திக்கு கட்டுப்பட்டிருப்பவன் நான் தான் சொல்லிட்டு, இப்போது நமக்கு அர்ச்சாவதாரத்திலே அந்த முகத்திலே சிரிப்பை காட்டி இழுக்கிறானே, அந்த மாதிரி இழுத்தான். அதுக்கப்புறம் தான் அவள்லாம் கொஞ்சம் கூலானா, கொஞ்சம் தைரியம் வந்தது அவளுக்கு. அதன் பிறகு பெருமாளை முழுதா அனுபவித்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னா, முன்ன சொன்னத்துக்கும் இப்ப சொன்னத்துக்கும் விரோதம் இல்லாம இருக்கும். இவா முதல் க்ஷணத்துல பெருமாளை பார்த்த க்ஷணத்துல பயந்துட்டா பாருங்க. அத வாமன புராணம் வர்ணித்தது, வியாகுலீகிருத நேத்ராஸ்தே வியாகுலீகிருத மானசாஹ வியாகுலீகிருத சர்வாங்காஹ ஆசன் சர்வே பயாகுலாஹ. வியாகுலம் அப்படின்னா பயம்னு அர்த்தம், கவலைன்னு அர்த்தம். வியாகுலீகிருத நேத்ராஸ்தே, இவாளுடைய கண்களில் கவலை தெரிந்தது, பயம் தெரிந்தது. இவா மனசு அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் பட்டு 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 பட 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 படம் அடிச்சுக்கிறது மனசு. இதற்கு முன்னாடி அப்படி பயந்ததே இல்லை இவா. வியாக்குளி குறித்த மானசாகா, மனசு வியாக்குலப்பட்டது, பயந்தது. வியாக்குளி குறித்த சர்வாங்காக, சுவாமி கண்ணு பயப்பட்டது, மனசு பயப்பட்டதுன்னு ஒன்னொன்னா சொல்லி என்னைக்கு முடிக்கிறது, சர்வ அங்கமும் பயப்பட்டது. இவாளுடைய ஒட்டுமொத்த மேனியும் கதி கலங்கி விட்டது, ஆடி போய் விட்டது, பயத்துல உறைஞ்சுடுத்து இவா, மொத்த அங்கங்களும் உறைஞ்சுடுத்து பயத்துல. ஆசன்னு சர்வே பயாக்குள்ளாக, ஒட்டு மொத்தமும் பயத்திலே உறைந்து நிற்கிறது இவ, அப்படி கல்லு போல ஸ்டன் ஆகி நிற்கிறான். அப்புறம் பெருமாள் தன்னுடைய அழகை, தன்னுடைய சிரிப்பை காட்டி, நான் உங்களுக்கு எல்லாம்
எளிதிலே அடையக்கூடிய உங்களுடைய சீனிவாசன் தான் என்று சொன்ன உடனே தைரியம் வந்துட்டு சேவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவ அடைந்த பயத்தை புராணம் வர்ணிக்கிறது. இங்க அடுத்த ஸ்லோகத்திலே அப்படி வந்த பெருமாளை பார்த்து பயப்பட்ட இவா பெருமாள் இவாளெல்லாம் தைரியம் கொடுத்து தன்னுடைய எளிமையான அந்த புன்முறுவலை காட்டி பயப்படாதீங்கோ நான் தான் சொன்னா விட்டு கொஞ்சம் தைரியம் வந்தவாளா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையா பயம் போய் அப்படி கண்ணை திறக்கிறா. இப்ப தேஜஸ் வந்து இவாளுடைய கண்களை அப்படி அட்டாக் பண்றது, இவாளால அந்த ஒளி பிழம்ப நேர பார்க்க முடியல. அப்புறம் எங்க பெருமாளை பாக்குறது இவா? ஏதே சர்வே ஹரேஸ்தஸ்ய ரூபம் பரபுரஞ்சயம் திரஷ்டும் நாசக்னுபன்னேத்ரைஹி தேஜசா தஸ்ய தாபிதாஹ என்பதாக வாமன புராணம் சொல்லித்து. பெருமாளுடைய தேஜஸ்ஸானது இவா கண்களை கூச பண்ணும்படியாக இருந்தது. ஏதோ நம்மால ஜீர்ணிக்க முடியாமல், நம்மால நேர பார்க்க முடியாதபடி நம்ம கண்களினுடைய சக்தி, நம்ம கண்கள் எவ்வளவு ஒளியை பார்க்க முடியுமோ அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய ஒளியை பார்க்கறோன்றது மட்டும் தெரிஞ்சது இவாளுக்கு. அதற்கு பின்னால என்ன இருக்கிறதுன்னே தெரிய முடியாதபடி இவாள் எல்லாம் உறைஞ்சு போய் நின்னுட்டான். சரி, பயத்தை போக்குவதற்காக தன்னுடைய சௌமியமான முகத்தை காட்டி, மலர்ந்த முகத்தையும் சிரிப்பையும் காட்டி தைரியத்தை கொடுத்தான். இப்போது இவா கண்களுக்கு எவ்வளவு தேஜஸை ஜீர்ணித்துக் கொள்ள முடியுமோ அந்த மாதிரி தன்னுடைய தேஜஸை குறைத்து கொண்டு சேவை சாதித்தான். இதெல்லாம் அவனுடைய கருணை தானே. யோசிச்சு பாருங்கோ, சாதாரணமா இருக்கக்கூடிய தேவதைகள் விஸ்வரூபம் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சேவையும் கொடுக்குறான். அதை பார்த்தவா பயந்துட்டா அந்த பயத்தை போக்கி பயக்ருத் பயநாசனகான்னு சொல்லிட்டு ஏற்பட்ட பயத்தை அழிப்பவனாகவும் தைரியத்தை கொடுக்கிறவனாகவும் இருக்கிறான். பயம் போயிடுத்து பார்க்கணும் அப்படின்னா அவளுடைய சாமானியமான கண்களுக்கு இதை ஜீர்ணிச்சுக்க முடியலன்னா தன்னுடைய சக்தியையும் குறைத்துக் கொள்கிறான், தன்னுடைய தேஜஸையும் குறைத்துக் கொள்கிறான். இப்படி தன்னை அடைந்த அடியவர்களுக்காக எல்லோத்தையும் கூட குறைச்சுண்டு அவளுக்காகவே முழுசா கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய நிலை சீனிவாசனிடத்திலே உண்டு என்பதை வர்ணிப்பதற்காக இந்த திருநாமம். இது இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். ஆச்சரியமான தேஜஸிலே இருந்த வண்ணுட்டு இன்னொரு விஷயம் பார்க்கணும். இங்க என்னன்னா, கார்த்தால பெருமாளை முதல்ல நாம சேவிக்கக்கூடிய சேவைக்கு விஸ்வரூபம்னு சொல்றோமோ இல்லையோ, விஸ்வரூபம், விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப சேவைன்னு எல்லாம் சொல்றோம். நம்ம பெரியவாளுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, நம்ம பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளம், இந்த விஸ்வரூப அப்படின்ற பதமானது திருமலையிலிருந்து தான் மற்ற திவதேசங்களுக்கு மற்ற கோவில்களுக்கெல்லாம் வந்தது, அங்கிருந்து எடுத்திருந்த பதம் தான் இதுன்னு பெரியவா திருவுள்ளப்படுறா. அது எப்படின்னா, பிரம்மாவுக்கு பெருமாள் விஸ்வரூபத்திலே சேவை சாதித்தான்ற புராண சம்பவத்தை பார்த்தோமோ இல்லையோ, அதே புராணம் சொல்றது திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு தினம் ராத்திரி சன்னதியை சாத்தினா விட்டு, அதாவது பெருமாளுக்கு ஏகாந்த சேவைன்னு சொல்லக்கூடிய பெருமாளை சயனத்திலே ஊஞ்சலிலே பெருமாளை அழகிய மணவாள பெருமாள்னு சொல்லக்கூடிய போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை ஒரு ஊஞ்சல்ல, அதுல ஒரு நாக பரியங்கம் சேஷ பரியங்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே பெருமாளை திருப்பள்ளி படுத்துறது, அவரை படுக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, தாளாடுறது, அதுக்கு ஏகாந்த சேவைன்னு பெயர். அப்படி ராத்திரி ஒரு 1:30 மணிக்கு சயனிக்கிறார், ஒரு 1:30 மணி காலம் தூங்குறார், 3 மணிக்கெல்லாம் சுப்பிரபாதம் பாடி எழுப்பிடுறோம், ஆகாசகங்கா தீர்த்தத்தால திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி மேற்கொண்டு கிரமங்கள்லாம் நடக்கிறது அவருக்கு. இப்படி ராத்திரி 1:30 மணி வரைக்கும் அர்ச்சகாலாலே திருவாராதனம் பண்ணப்பட்டு 1:30 மணி நேரம் பெருமாளுக்கு ஓய்வு கொடுக்கறதா நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்திலே, அதாவது மனுஷா யாரும் இல்லாத சமயத்திலே பெருமாள் ராத்திரி சயனிச்சென்ற பிறகு திருவேங்கடமுடையான் மூலவரை பிரம்மா தினம் திருவாராதனம் பண்றதா இந்த ஸ்தலபுராணமே சொல்ல போறது. அது ஐதிஹியம், இன்னைக்கும் நடக்கிறது. இதுக்கு அர்ச்சகா என்ன பண்ணுவான்னா, ராத்திரி பண்ண வேண்டிய திருவாராதனம் தலிகம்ச இதெல்லாம் முடிஞ்சா விட்டு பெருமாளை ஊஞ்சல்ல சேஷ பரியங்கத்திலே கிடத்தி அவருக்கு ஸ்தயன சேவையெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு சன்னதியை பூட்டிண்டு வெளியில வரத்துக்கு முன்னாடி புதுசா திருவாராதனம் பண்ணணும்னா அதுக்கு பாத்திரங்களை எல்லாம் எப்படி பல பலன்னு தேய்ச்சி சித்தம் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி திருவாராதன பாத்திரங்களை எல்லாம் பல பலன்னு தேய்ச்சி சித்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த திருவாராதன வட்டில்கள் பஞ்ச பாத்திரங்களையும் தீர்த்தத்தை நிரப்பி அதுல பரிமளம்னு சொல்லக்கூடிய தீர்த்த பொடியெல்லாம் கூட சேர்த்து திருவாராதனம் பண்றதுக்கு தேவையான திருத்துழாய் கூட ஒரு கைப்பொடியை எடுத்து வச்சு இதெல்லாம் பெருமாளுக்கு முன்னாலே திருவாராதனம் பண்ணக்கூடிய அந்த மேடையிலே வச்சுட்டு வந்துருவா வெளியில. அந்த தீர்த்தத்தை கொண்டு பிரம்மா தினம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இப்படி பிரம்மாவாலய ஸ்ரீனிவாசனுக்கு பண்ணப்பட்ட திருவாராதன தீர்த்தமானது
கார்த்தால முதல் யார் பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கு விநியோகம் பண்ணப்படுறது. ஏன்னா பெருமாளுக்கு ஒரு ஒரு சமயம் திருவாராதனம் பண்ணக்கூடிய தீர்த்தம் இருக்கிறது பாருங்கோ, அதை திரும்ப அடுத்த சமயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை திருவாராதனம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் அது பிரசாதம், பெருமாளுக்கு அது பிரசாதம் அல்ல. அந்த தீர்த்தத்தை வேற எங்கேயானோ சேர்த்துட்டு செலவு பண்ணிடணும், எல்லோரும் சாப்பிட்டுடணும், இல்ல கோவில்னா வரவாளுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணிடணும். எதுவும் இல்லைன்னா ஒரு மரத்தடியில கால்படாத இடத்துல சேர்த்துட்டு திரும்ப பாத்திரத்தை சுத்தம் பண்ணி, அந்த பாத்திரத்துக்கு பண்ண வேண்டிய பரிகல்பனம் எல்லாம் கூட பண்ணி, புது ஜலத்தை ரொப்பி தீர்த்த பரிமளம் எல்லாம் சேர்த்து திரும்ப அடுத்த ஆராதனம். ஒரு நாளைக்கு 50 ஆராதனானாலும் 50 ஆராதனமும் அப்படித்தான் பண்ணணும். எத்தனை ஆராதனை, எத்தனை முறை தேய்க்கிறது, எத்தனை முறை ஜலத்தை மாத்துறதுன்னு பார்க்க கூடாது. அப்படி பண்ணினா பிரயோஜனம் இல்லை. அதனால பிரம்மா வந்து ராத்திரி ஆராதனை பண்ணிட்டு போயிட்டார், திரும்ப அதே தீர்த்தத்தால பெருமாளுக்கு கார்த்தால முதல் திருவாராதனம் பண்ண முடியாதோ இல்லையோ, அதனால அந்த தீர்த்தத்தை விநியோகம் பண்ணிடணும். அப்படி யார் பெருமாளை சுப்பிரபாத சேவையில கார்த்தால சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த தீர்த்தமானது விநியோகமாகி, அதன் பிறகு அர்ச்சகா அந்த பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி இவா திருவாராதனத்தை ஆரம்பிப்பான்றது தினம் நடந்துட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதுக்கு ஏன் விஸ்வரூப தரிசனம்னு பெயர் வந்திருக்கணும் அப்படின்னா, பெருமாள் பிரம்மா முதலான தேவர்களுக்கு விஸ்வரூப சேவை சாதித்தான்னு புராணம் சொல்கிறபடினாலே, நம்முடைய கண்களுக்கு சீனிவாசனாக அர்ச்சாவதாரமாக பொழுது அன்னைக்கும் பகல் முழுக்க சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் தினம் ராத்திரியில பிரம்மாவுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறான் போல் இருக்குது அப்படின்னு ஒரு அனுபவம். அப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறான், அந்த விஸ்வரூப திருக்கோலத்துக்கு தான் நம்மால ஆராதனம் பண்றதெல்லாம் ஆகாத காரியம்னுட்டு சாட்சாத் பிரம்மாவே வந்து திருவாராதனம் பண்றான். அந்த ஒரு சமயத்துல ஏன் பகல் முழுக்க அர்ச்சகா பண்றா, ராத்திரி பண்ண முடியாதா அவளால? அப்ப ஏற்பட்ட விஸ்வரூபமா இருக்கிறபடியினாலே பிரம்மா பண்ண முடியும்னுட்டு அவன் பண்றான். அதனால அவனுக்கு விஸ்வரூபத்தை காட்டிக்கொண்டு அந்த விஸ்வரூபத்திலே பிரம்மா வீட்டத்திலே ஆராதனை வாங்கிக்கிறான் பெருமாள். அப்படியே அந்த பெருமாள் கார்த்தால சுப்பிரபாதமாகற சமயம் வரைக்கும் அந்த விஸ்வரூபத்தோடையே சேவை சாதிக்கிறானாம். அதனால சுப்பிரபாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் அவனை சேவிக்கிறாளோ கார்த்தால அவளுக்கெல்லாம் அவன் விஸ்வரூப சேவையே சாதிக்கிறதா ஐதிகம். அதாவது அவன் விஸ்வரூபத்துல இருப்பான், நம்ம கண்ணுக்கு அர்ச்சாவதாரமா தான் தெரியும் அப்படின்றது நம்ம கண்களுக்கு உள்ள குறைபாடு. அது அதனாலதான் இதுக்கு விஸ்வரூப தரிசனம்னு பெயர் வந்திருக்க வேணும். அப்படி திருமலையிலே வந்த அந்த விஸ்வரூப தரிசனம் என்கிற முதல் சேவையானது எல்லா திவதேசங்கள் கோவில்களில் நடக்கக்கூடிய முதல் சேவைக்கு, முதல் தரிசனத்திற்கு அதை அடியொற்றி விஸ்வரூப தரிசனம்னு பெயர் வந்திருக்கும் அப்படின்னு சில பெரியவா சொல்லுவா. அதனால அன்னைக்கு நேரம் மட்டும் இல்லாம இன்னைக்கு தினம் ராத்திரியில பிரம்மாவனுடைய கண்களுக்கு விஸ்வரூபத்திலே சேவை சாதிக்கக்கூடியவனான திருவேங்கடமுடையானுக்கு நமஹா என்பதாக இந்த நாமாவளியினுடைய அனுபவம். இன்னைக்கும் ராத்திரி அந்த திருவாராதனத்துக்கு பிரம்மாராதனம் என்று பெயர். தினம் மலையில என்னென்ன காரியக்கிரமங்கள் அப்படின்னுட்டு கார்த்தால பிம்மால ஒரு 2:30 மணிக்கு ஒரு அர்ச்சக சுவாமி SVBC சேனல்ல வந்து சொல்லுவார். அது ஒரு 5 நிமிஷம் ப்ரோக்ராம். நித்திய பூஜலு, ஸ்ரீவாரி நித்திய பூஜலுன்னு அந்த ப்ரோக்ராமுக்கு பெயர். அதுல சொல்றச்ச முதல்ல விஸ்வரூபத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா சமதி காப்பு சேர்க்கிற போது எல்லாம் பண்ணி முடிச்சு மணவாள பெருமாளை சயனத்திலே கிடத்தி பிரம்மா திருவாராதனம் பண்றதுக்கு தேவையான வட்டில்களை எல்லாம் சித்தப்படுத்தி அதுல தீர்த்தம் எல்லாம் கூட நிரப்பி வச்சுட்டு அர்ச்சகாலெல்லாம் வெளியில வந்து கதவு சாத்தின்றுவான்னு சொல்லி முடிப்பார் அந்த சுவாமி. இது இன்னைக்கும் தினம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். இதோடு கூட ஒரு விஷயத்தை அடியன் சொல்றேன். திருவேங்கடமுடையான் மூலவர் இருக்கிறாரு, அவர் எழுந்தருள் இருப்பதான கர்ப்ப கிரகத்துல எல்லாம் எலக்ட்ரிக்கல் லைட் எல்லாம் கிடையவே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம், அதுக்கு முன்னாலே குலசேகரப்படி, குலசேகரப்படியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடம், ரெண்டு பக்கமும் சேவா காலத்தின் போது அர்ச்சக சுவாமிகள் அத்தியாபகாலாம் நிக்கக்கூடிய இடம், அந்த ரெண்டு கட்டம், அந்த ரெண்டு ரூம் மாதிரி இருக்கிற இடம் வரைக்கும் என்னைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன்ன்றதே கிடையாது, லைட்டு ஃபேனு ஏசி ஒன்றும் கிடையாது. மூணாவது இடமான ராமுலவாரி மேடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் டியூப்லைட் போட்டிருப்பா. அப்போ நம்ம இத்தனாடி தூரத்துல இருந்து கருடாழ்வார் இடத்துல இருந்து சேவிச்சுண்டு போறச்சையே பெருமாள் எப்படி நமக்கு அவ்வளவு பளிச்சுன்னு தெரியறான் அப்படின்னா, எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு தீபங்கள், பெருமாளுக்கு ரெண்டு புறத்திலையும் மேலே இருந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய தொங்கு விளக்குகள், ரெண்டு பெரிய விளக்கு இருக்கும். அந்த விளக்குக்கு தினம் நெய்யை சமர்ப்பிச்சுட்டே இருப்பா. தேவஸ்தானம் இன்னைக்கு அந்த விளக்குக்கு அலாட் பண்ணக்கூடிய அளவு ஒரு நாளைக்கு 180 கிலோ தூய பசு நெய். அந்த 180 கிலோ தூய பசு நெய் என்று சொல்லப்படுவது அந்த ரெண்டு விளக்குக்கு மாத்திரம், இதுக்கு 90, அதுக்கு 90. இதுல விஷயம் என்னன்னா, இந்த விளக்கானது பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்டு பிரம்மாவால ஏத்தப்பட்ட விளக்குன்னு புராணம் சொல்றது. இந்த விளக்கு மனுஷாலால பண்ணப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்ட விளக்கு அல்ல, பிரம்மாவினாலே சமர்ப்பிக்கப்பட்ட திருவிளக்கு.
இது என்னைக்கும் அணைந்ததே கிடையாது, அணையா விளக்கா எரிஞ்சுட்டே இருக்கிறது, அதுக்கு நெய் மாத்திரம் நாம சேர்த்துருக்கோம் அப்படின்றதா அர்ச்சக சுவாமிகள், ஆச்சாரிய புருஷா, திருமலை நம்பிகள், அனந்தாழ்வான் முதலான சுவாமிகள் எல்லாம் கூட சாதித்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த விளக்கும் பிரம்மாவினாலே ஏற்பட்ட விளக்கு, பிரம்மா பண்ணக்கூடிய ஆராதனம் பிரம்மாராதனம், அப்படி ஒசந்த திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்பதாக அனுபவித்தோம். நீலமேகனிபாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. பிரம்மாதிதேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என்மணம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உண்ண என்றும் விடேனே.